Smoking, drinking is injurious to health. புகை பிடித்தல் புற்றுநோயை விளைவிக்கும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Of Mumbai, Vakil Bhai was arrested in Nigeria. Mumbai police are nadathiya adiradi thaakudalil Vakil Bhai mattum avaradu kootaligal kaidu seyyappattanar. We all know by 2012 we wiped out the whole underworld in Mumbai. In the Vishayatla police, Mulu Vitri Adanjirkani and Allah Solomudium. Because Dawood Ibrahim is legitimated in Pakistan. Chota Shakil is inactive. Chota Rajan is working for government agencies. Abu Salim in jail. And we all know Arun Gauli is in politics. Kadesiya Vakil Bhai could arrest Panyach. I am proud to say, rather, my whole department is proud to announce. There are no more boys in Mumbai. No more boys. That's why the encounter squad is going to be here. If you look at Mumbai, we made your dreams come true. Aache kisi ne crime world pe kadam rakha to mai uski tang tod dunga. Crime pannanunra yosane yaarukku vandhalum sari. Avangala suttu pusikiduven. அண்டர்வெல்ல யாரும் கால் எடுத்து வைக்க முடியாது. வைக்கவும் விட மாட்டேன். மச்சா வந்துட்டியா? வெல்கம் டு மும்பை. மச்சா இங்க டெய்லி 100,000 பேர் வருவானுங்க. ஆனா எவனோ ஒருத்தனுக்கு தான் இங்க எல்லாம் கிடைக்கும். மும்பை ஒருத்தனுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா கொடுத்துக்கிட்டே இருக்கும். மும்பையில 10 ரூபாய்க்கும் சாப்பாடு கிடைக்கும்.
₹10,000 சாப்பாடு கிடைக்கும். இங்க பாதி பேர் வடா பாவை சாப்பிட்டே வாழ்ந்துறானுங்க. வடா பாவை எவ்வளவு தெரியுமா? ₹7. மச்சான், உலகத்திலே மிகப்பெரிய ஸ்லம் ஏரியானா அந்த தாராவி தான். இங்க இருக்க நாம கொடுத்து வச்சிருக்கணும். மச்சான், நான் மும்பை வந்த புதுசுல கண்டவன் கால்ல விழுந்திருக்கேன். அப்பெல்லாம் வேலை கிடையாது, பாக்கெட்ல 10 பைசா இருக்காது, தூங்குறதுக்கு இடம் இருக்காது. எங்காவது பிளாட்ஃபார்ம்ல படுத்தா கூட என்ன தெளிப்புட்டுருவானுங்க. இந்தா மச்சான், நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்டா. நான் மும்பை வந்தப்போ எனக்குன்னு யாரும் இல்லை, ஆனால் உனக்கு நான் இருக்கேன். உன் லைஃப் செட்டில் ஆயிடுச்சு விடு. முதல்ல உனக்கு ஒரு வேலையை பார்க்குறேன், அப்புறம் அப்படியே பொறுமையாக பொழைச்சிக்கலாம். நான் பொறுமையாக எப்படியாவது பொழைச்சிக்கலான்னு வரல. பின்ன மும்பையை விரல விட்டு ஆட்ட வந்திருக்கேன். ये मुंबई शहर को रूल करने के लिए आया। क्या डायलॉग मारा मामू, कलंकी टप्पो। मचां, ना ऑफिस कलम रहा है। नहीं ना पंड्रा है। इंदा, वीट लेस टब्बर के, वैना समझ को, इल्ला ना तेरे मुने ले मेस्टर के साफ़ उटे रेस्ट अड़े ना साइन रवंद पाकरा, दा पुड़ी, अड़ पुड़ी डा। நீ எங்க வேலை பாக்குற? இங்க ஒரு பெரிய பெனாயில் கம்பெனி இருக்கு, அதுல நான் தான் சூப்பர்வைசர். உனக்கு சாலரி எவ்வளவு? 12,000. ஏன்? இன்னில இருந்து நீ தான் எனக்கு அசிஸ்டன்ட். உனக்கு 25,000 சம்பளம். அந்த வேலையை விட்டுரு. நான் வேலை பண்ணுமா? நான் உனக்கு அசிஸ்டன்டா? 25,000 சம்பளம் தருவியா? யப்பா, ஏண்டா நான் அனுப்புன பணத்துல தான் நீ ட்ரெயின்லயே வந்திருக்க. இப்போ நான் காசு கொடுத்தா தான் உனக்கு மத்தியான சாப்பாடு. திங்க சோத்துக்கே வழி இல்ல. இதில் நான் உனக்கு அசிஸ்டன்ட், நீ எனக்கு மறுபடியும் சொல்றேன், நான் மும்பை ஆள வந்திருக்கேன். நீ அசிஸ்டன்ட், 25,000 சம்பளம், ஆபீஸ் எல்லாம் இல்ல. என்ன பயமா இருக்கா? ஆமா மச்சான், பயமா இருக்கு. ஃப்ரெண்ட் நீயே எனக்கு பயப்படலன்னா இந்த பாம்பே எப்படிடா பயப்படும்? வேலையை ஆரம்பிக்க. மச்சா, உன்னை பார்த்தா பயமா இருக்கடா எனக்கு. எதுக்கு இங்க வந்திருக்க? என்ன பண்ண போற? பிசினஸ். பிசினஸா? என்ன பிசினஸ்? கிரைம். எனக்கு கிரைமா? எப்பா சாமி, நீ ஏதோ பிளானோட தான் வந்திருக்க. நான் இப்பவே டிக்கெட் போட்டு தரேன், தயவு செஞ்சு நீ ஊர் கிளம்பு ப்ளீஸ். ஏய், நமக்கு எதுக்குடா வம்பு? அவனுங்க எல்லாம் பணக்கார பசங்கடா. அவனுங்க தாண்டா நம்ம முதலீடு. ஏடே வேணாடா. ஏய், கௌன் இது? क्या देख रहा है? पुलिस असिस्टेंट कमिश्नर ऑफ पुलिस. இதே கார் தான் போன மும்பை ப்ளாஸ்ட்ல கடச்சது. நீ தான் வச்சி இல்ல வேற யாராவது வைக்க சொன்னியா? நோ நோ சார், திஸ் இஸ் மை கார். ஐ அம் நாட் எ டெரரிஸ்ட். நாம் क्या? கசப். நோ நோ சார், ஐ அம் நாட் தட் கசப். நீ அந்த கசப் இல்லன்னு எனக்கும் தெரியும். உன்னை உள்ள போறதுக்கு அந்த பேர் செம டெம்ட்டிங்கா இருக்கு. चल चल போலீஸ் ஸ்டேஷன் चल. பை சார். பை சார். मेरे बस போ. रिपोर्टिंग बांद्रा पुलिस स्टेशन. ए हां गो. அவங்க பார், அவங்க கிட்ட நான் எஸ்ஐன்னு சொல்லிருக்கேன். நான் தான் ஏசிபி னு சொல்லி சொதப்பாத. சார் சார், ஏய் ஓவர் ஆக்டிங் பண்ணாத. அவங்க ரெண்டு பேர் மேல எனக்கு டவுட்டா இருக்கு. கார் நம்பர் ரெக்கார்ட்ஸ்ல இருக்குன்னு சொல்லிருக்கேன். நீ நேரா அவங்க கிட்ட போய் காசு கேளு. குடுதாங்கன்னு வச்சுக்கோ. உண்மையிலேயே அவனுங்க அக்யூஸ்டுங்க. கொடுக்கலன்னா நல்லவங்க. போ, ட்ரை பண்ணு. போ. ஓகே சார். வா வாங்குறல சார். சார் ப்ளீஸ் ட்ரை டு பிலீவ் மீ சார். லேக்கின் யே காடி ஹமாரா ரெக்கார்ட் மே ஹே சார். நோ சார், ப்ளீஸ் தோடா மெஹனத் கீஜியே சார். சுப் ஹே சார். ஏ தாடா கைசே பே சார். நை அரே ஆவ பே சார். ஐ வாட். அரே ஆவ யா மந்து லே போட் திஸ் கால் ராவ்னா. தோடா தோடா கர சார். பைசே தோ பைசே சார். முடிச்சிட்டேன் சார்.
ரெண்டு நாள் அந்த கார் அப்சர்வேஷன்ல வை. உன் நம்பர் எனக்கு கொடு. சரி சார். எவ்வளவு கொடுத்தாங்க? 30,000 சார். 5,000 செலவு கச்சுக்கோ. பேலன்ஸ் சார் கிட்ட கொடு. சார். கான்டாக்ட் கிளியர். சரிங்க சார். என் நம்பர் சேவ் பண்ணிக்கங்க சார். சூப்பர். என்னடா நடக்குது? உன்னோட சம்பளம் ஹாப்பி தானே? எனக்கு ஒண்ணுமே புரியலடா மச்சான். மச்சான் இந்த பணத்தை சம்பாதிக்கிறதெல்லாம் ஈஸி. ஒரு நல்ல ஃபிகர மடக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஆமா அது ரொம்ப கஷ்டம்தான். நான் மும்பை ஆள்றதுக்கு வந்திருக்கேன். இந்த ராஜாவுக்கு ஒரு ராணி வேணும். வேணுமா வேணாமா? வேணும் மச்சான். என் ராணி யார் தெரியுமா? யாரு? மும்பை சிட்டி கமிஷனர் அஜய் பரத்வாஜோட பொண்ணு சித்ரா. அறிவுல உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது என்ன ஃபாலோ பண்ணி வராத உன்னை எனக்கு பிடிக்கலன்னு ஒரு தடவை சொன்னா புரியாது நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு செகண்ட்க்கு ஒரு மெசேஜ் நிமிஷத்துக்கு ஒரு மிஸ்ட் கால் லண்டன்ல இருக்க ஆபீஸ்க்கு போய் உனக்கு எனக்கு अफेयर இருக்குன்னு சொன்னியா மானம் போச்சு தெரியுமா என் டாடி கூப்பிட்டு யாரா அந்த பொண்ணுன்னு கேட்டாரு ஐயோ நான் ஊரி வாயா Facebook ஓபன் பண்ணா போதும் 1000 மெசேஜ் எல்லாம் உன்னோடதான் Twitter ஓபன் பண்றதுக்கு வெக்கமா இருக்கு எல்லாம் டபுள் மீனிங் பொண்ணு தான நீ ஆம்பள என்னாலயே அதை படிக்க முடியல அம்மா என் ஃபோன் நம்பர் யார் கொடுத்தது? நீ நான் தினம் ஒரு கண்ட்ரி சுத்திட்டு இருப்பேன். Each and every trip of mine is confidential. அம்மா நீ என்ன லவ் பண்றேல என் கம்பெனியை நாசம் பண்ண வந்தியா? நீங்க அவ்ளோ ரிச்சா சார்? உன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லு. இந்த மாதிரி கேவலமான வேலையில வேண்டாம். நீ யாரன் கூடி? அடடே நிறுத்து. ஸ்டாப் இட். நான் மும்பையில இன்னும் 10 டேஸ் இருப்பேன். மறுபடியும் உன்னை இந்த பீச்ல பார்த்தாலும் மேரியட் ஹோட்டல்ல வந்து என்ன பார்க்கணும்னு ட்ரை பண்ணாலும் அதே லவ்வில உன்னை புதைச்சிருவேன். மூஞ்சி மோரையும் பாரு. சார் 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 எக்ஸ்கியூஸ் மீ சாரி சார் அவ இவ்ளோ இன்டிசென்ட்டா பிஹேவ் பண்ணுவா நான் நினைக்கவே இல்ல பை தி வே ஐ அம் ஆயிஷா திஸ் இஸ் மை கார்டு யூ கேன் கால் மீ எனி டைம் உன்ன மாதிரி பொண்ணுக்கு கால் பண்ணனும்னு தோணும் போய் போய் அவளுக்கா இதெல்லாம் தப்பு நான் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்ல ஓகே சார் ஷேர் மீ ஹமே தேரி ஹே டோன்ட் கிரை சித்ரா அவனுக்கு பிடிக்கலனா ஏன் டிஸ்டர்ப பண்ற பாவோ நல்லவனா இருக்கிறதுனால பொலைட்டா சொன்னா மூடி நான் எதுக்கு அவனை டிஸ்டர்ப பண்ணனும் அவன் பேரு கூட எனக்கு தெரியாது அப்ப எதுக்கு நீ சைலண்டா இருந்த அந்த லூசி எங்க என்ன பேச விட்டா பேய் மாதிரி வள்ளு வள்ளு நம்ம பாட்டு கத்துனா நான் இப்படி நடுல பேசுறது பொறந்ததுல இருந்து யாரும் இப்படி திட்டது இல்ல தெரியுமா அது போட்டு விடு ரிச் கிட் ஒன்ன மாதிரி நிறைய பொண்ணுங்க அவன் பின்னாடி சுத்திருப்பாங்க பாவம் கன்ஃபியூஷன்ல ஒன்ன திட்டிட்டான் தட்ஸ் இட் ஷூர் தோ देखो उंगले का येते दरवे को नोटिस करके काले पड़े सो ना குழந்தைகளை வச்சிட்டு எங்கால ஒண்ணும் பண்ண முடியாது this is court order देखिए எல்லாரும் வீடு கட்டறதுக்காக எங்க பேங்க்ல இருந்து லோன் வாங்குனீங்க இதுவரைக்கும் லோனை திருப்பி கட்டல பேங்க் உங்களுக்கு ஏக மகினே டைம் கொடுக்குது ஒருவேளை நீங்க டைம் குள்ள காசு திருப்பி கட்டலனா உங்க வீடு திங்ஸ் எல்லாத்தையும் நாங்க ஜப்தி பண்ணிடுவோம் கம் ஆன் டேய் பேங்க்ல லோன் வாங்கிட்டு கட்டலனா இப்பதான் தூக்கி போடுவாங்க நமக்கு எதுக்கு இதெல்லாம் டேய் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அங்க பொம்பளைங்க குழந்தைங்க கூட பார்க்காம எல்லாரையும் கழுத்து பிடிச்சு தள்ளறத பார்த்ததும் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நம்ம தாராவில இனிமே எந்த குடும்பமும் கஷ்டப்படக்கூடாது வாழவும் கூடாது 10 நாள்ல உங்க எல்லார் கஷ்டத்தையும் தீர்த்து வைப்பேன் தாராவில இனி எந்த வீடும் அடகுல இருக்காது உங்க பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறேன்னு சூர்யா வாக்கு கொடுக்கறேன் ஏய் கவுனேதோ किधर से आया தமிழ்நாடு தமிழ்நாட்டில இருந்து வந்து இங்க என்னத்த கிளிக்க போற நீங்க தான பிறந்த நீ என்னத்த கிழிச்ச
இது வரைக்கும் பெருசா சாதிச்சவங்க எல்லாம் எங்க இருந்தோ வந்தவங்க தான். எப்பவும் எவனோ ஒருத்தன் வரணும், ஏதோ ஒண்ணு செய்யணும். இப்ப இந்த மும்பைக்கு நான் வந்திருக்கேன். நினைச்சது நடக்கும், கொடி பறக்கும். உனக்கு லோன் இருக்கா? இருக்கு. உன் கடன் தீந்து போச்சுன்னா என் பின்னாடி வா. ஞாபகம் வச்சுக்கோ, என் பேரு சூர்யா. 10 दिन के बाद इधर ही मिलेंगे. கொண்டாடலா, கொடிய நடலா. என்னடா பேசிட்டு இருக்கற? வீட்டு வாடகை கட்டுறதுக்கே காசு இல்ல. இங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுமா? அவனுக்கு எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்கன்னு தெரியுமா? நீ கட்டிருவியா? பைத்தியமாட புடிச்சிருக்கு உனக்கு. கட்டுறேன் கட்டலங்கிறதெல்லாம் அப்புறம். நான் சொன்னதை இங்க இருந்த இத்தனை பேர் நம்பினாங்க. ஆனா என் ஃப்ரெண்டா இருந்த நீ நம்பலையடா. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட். இருக்கீங்களா? உங்கள தான் தேடிட்டு இருந்தேன். தேடி என்ன பண்ணுவே? லாபில பொதிச்சிருவியா? சிஐ ஷட் அப், ஷட் யுவர் மவுத். நான் யாரனு உனக்கு தெரியாது, நீ யாரனு எனக்கு தெரியாது. ஆக்சுவலா என்ன பத்தி உனக்கு எதுவுமே. ஆக்சுவலி வாட்? வாய் மூடு. நேத்து நீ என்ன திட்டத நினைச்சு நினைச்சு என்னால ராத்திரில தூங்கவே முடியல. अर्ली மார்னிங் கனவுல கூட வந்தே. நான் சொல்றது கேட்காம அனவசியமா பேய் மாதிரி கத்திட்டு இருக்க. நான் உனக்கு சாரி சொல்ல தான் வந்திருக்கேன். சாரியா? எதுக்கு? உன்ன அனாசிமா திட்டிட்டு நேத்து நைட் தான் தெரிஞ்சு. நேத்து ராத்திரி எப்படி தெரிஞ்சது? நைட் அவ ஃபுல்லா குடிச்சிட்டு மேரிட்ல வந்து சண்டை போட்டேன். அப்பதான் தெரிஞ்சது அவ வேற, நீ வேறன்னு. சாரி சூர்யா. சித்ரா. என்ன இது, பெயிண்டிங் ஹாபியா? ஹாபி இல்லைங்க சார், we are professionals. She's an artist, I'm a flutist. ஏன் கையில வரையற பிரஷ் வாங்க காசு இல்லையா? காஸ் இல்லாமல இல்ல, ஹேண்ட் பெயிண்டிங்ஸ் ஆர் மோ வேல்யூபிள். ஓ, எனக்கு பெயிண்டிங் பத்தி அவ்வளவு தெரியாது. மை டாடி இஸ் வெரி மச் இன்ட்ரஸ்டட். ஒரு தடவை ஆக்ஷன்ல ஏதோ பிகாசோ பெயிண்டிங்னு வாங்குனாரு. அது பாரிஸ்ல எங்க ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்தது. அது இப்போ அங்க தான் இருக்கா இல்ல வீட்டு கராஜ்ல போட்டமான்னு தெரியல. கராஜ்லயா சார்? இட்ஸ் பிகாசோ. கண்ண பின்னால அதை ஹேண்டில் பண்ண கூடாது. சித்ரா, நான் சின்ன வயசுல இருந்தே பிசினஸ் பிசினஸ்னு இருந்துட்டதுனால ஆர்டிஸ்டிக் லைஃபுக்கு தூரமா போயிட்டேன். உன்ன மாதிரி யாராவது பெயிண்டிங் பண்ணா நம்மளால பண்ண முடியலையே. இந்த மாதிரி யாராவது ஃப்ளூட் வாசிச்சா அருட, நம்மளால இப்படி வாசிக்க முடியலையேன்னு ரொம்ப கஷ்டப்படுவோம் தெரியுமா? டோன்ட் வரி சார், வாசிக்க தான் நான் இருக்கேன்ல, நீங்க கவலைப்படாதீங்க. ஐ லைக் யூ. எதுக்காக உன்னை என்கரேஜ் பண்ணணும் போல தோணுது. தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச் சார். வணக்கம் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். நீங்க செக்யூரிட்டி இல்லாம தனியா ஏசர் வந்தீங்க. நம்ம மேடம்ங்களா? வணக்கம் மேடம். வணக்கம். ஹலோ. சீவா. பை. யா பை. சார் 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 சார். பேர் என்ன சொன்னே? புருஷோத்தமன் சார். புருஷோத்தமன். பேப்பர் படிச்சியா? படிச்சேன் சார். எக்ஸ் மினிஸ்டர் லாலு சாப். என்ன பிரச்சனை அது? அதுவா சார், ஒரு பழைய மர்டர் கேஸ்ல முன்ஷிங்கிறவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருக்காங்க. அவன் இப்ப அப்ரூவரா மாற போறான். அவன் உண்மையை சொல்லிட்டான்னா லாலு கதை கந்தல் தான் சார். உனக்கு லாலுவோட செக்ரட்டரி தெரியுமா? தெரியும் சார், எங்க ஊர் தான், சேலம். அப்படின்னா நான் சொல்லாம எங்க ஆளுங்க வருவாங்கன்னு சொல்லி உடனே ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்க. வாங்கி தரேன் சார். இங்க சிச்சுவேஷன் ரொம்ப பரபரப்பா இருக்கு. என்ன நடக்குது, என்ன நடக்குது, யாருக்குமே எதுமே தெரியல. லாலு சாப் ஏக்கியா? சாப் அந்தரே மீட்டிங். கோனே, சார் கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். சொல்லு. பர்சனலா புரியாதவங்க சல் சல் கிளம்புங்க.
ஜோ முடிஞ்சா செக்கிங். அப்ப இது என்ன கூட இந்த மாதிரி ஆள் எல்லாம் வச்சிருக்கிறனாலதான் நாசமா போற போ. ஏன் உனக்கு செப்பரேட்டா சொல்லணுமா? அவன் இல்லாம நான் எதுவும் கேட்க மாட்டேன் பேச மாட்டேன். வா 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 உட்கார் உட்கார். லாலு சாப் ஐ லவ் யூ. நான் உங்க பெரிய ஃபேன். 5 வருஷத்துக்கு முன்னால மும்பை வந்தப்பவே உங்களை சந்திக்கணும்னு நினைச்சேன். ஆனா எனக்குன்னு ஒரு ரேஞ்ச் வந்ததுக்கு அப்புறம் சந்திக்கலாம்னு விட்டுட்டேன். இன்னைக்கு நமக்குன்னு ஒரு கேங் இருக்கு, ஃபுல் செட்டப் இருக்கு. சூர்யா அப்படின்னா பாம்பேல தெரியாதவங்க யாரும் இல்லை. அதுக்கு என்ன இப்போ இந்த லாயர்லாம் நம்மனா வேலைக்கு ஆகாது. ஜெயில இருக்க முன்ஷிய ஜெயிலிய போடுறதுக்கு பிளான் வச்சு போதுமா? இன்னும் வேணுமா? உனக்கு எவ்வளவு வேணும்? எனக்கு லாலுவோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். உன் வேலையை முடிச்சா பணம் எவ்வளவு வேணா தருவேன். அது எனக்கு வேண்டாம். ஐ லவ் யூ. பசங்க செலவுக்கு மட்டும் 5 லட்சம் கொடுத்தா போதும் சார். இவன் சொல்ற ஐ லவ் யூக்கும் 5 லட்சத்துக்கும் சம்பந்தமே இல்ல. இவனுக்கு எதுவும் கொடுக்காதீங்க. தேவையில்லாத ஐடியாலாம் எதுக்குடா கொடுக்குற? உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நடுவுல கம்பி என்ன போறது? அவரு நீ ஒரு பக்கத்துல இருக்கிறதுனாலதான் அவருக்கு தரிதிரம் பிடிச்சது. அன்னைக்கு முன்ஷிய டீல் பண்ணது நீயா இல்லையா? அவ்வளவு டீப்பா வேண்டாம் சார். எனக்கு என்னவோ இவன் பேசுற பார்த்தா கரெக்டா பண்ணிடுவான்னு தோணுது. ஏன்னா இவன் தைரியத்தையும் கான்பிடன்ஸையும் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பரவாயில்ல கொடுத்துருங்க. இவ்வளவு பணமா? யாரா கொடுத்தாங்க? அது போட்டோம் டோங்கிரி. அந்த ஏரியா எங்க இருக்கு? ஐயோ அங்க இருக்குடா. அது கேங்ஸ்டர்ஸும் கிரிமினல்ஸும் இருக்கிற ஏரியா. நாம அங்கதான் போறோம். ஷக்கில் எங்க இருக்கா? அவங்கள கேளுங்க. அப்படியே சுக்ரா தாயா ஷக்கில் எங்க? என்ன உனக்கு தெரியுமா? தெரியாது. அப்புறம் என்ன ஆச்சு? கொடவே துஸ்ஸாலே. தெரியாட்டி அடிக்கூடாதா? ஏகோ என்னடா முறைக்கிற, நீ பெரிய பிஸ்தாவா? ஜகடே பத ஷி மில் துஜே கித்தனா ஹிம்மத் தரே பாஸ் எங்க எங்கள் மேல கை விக்கிறியா? எப்படி இருக்குங்கறத எவன் எவனும் சொன்னே தவிர எனக்கே தெரியாது. இப்ப உனக்கு தெரியும். நான் பேசலான்னு வந்ததுனால முழு மனசோட அடிக்கல. ஷக்கீல் எங்கடா இருக்கான்? இப்படி ரவுண்ட் அப் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. கன்ஃபியூஷன்ல எல்லாரையும் எக்கு தப்பாடுச்சு. ஷக்கீல் எங்கம்மா அவங்கிட்ட பேசணும். ஷக்கீல் ஜெயில இருக்கானா? எங்களை என்ன அடிக்கிற? ஜெயில இருக்கானா? அப்ப உங்ககிட்ட தான் பேசணும். தம்பி ஈர துணி ஐஸ் கியூப்ஸ் கொண்டு வாங்கம்மா. மும்பையில பாய் இல்லாம உங்களுக்கு எல்லாம் வேலை இல்லாம போயிடுச்சு. நாளையில இருந்து நானே உங்களுக்கு பாய். நீங்க இப்படி கேட்க கூடாதுன்னு தான் வேணும்னே அடிச்சேன். கன்வின்ஸ் ஆகலன்னா சொல்லுங்க, மறுபடியும் உங்களுக்கு ஒரு ரவுண்டு காட்டுறேன்.
டேய் நாம எல்லாரும் கிரிமினல்ஸ்டா, தப்பு செஞ்சு தான் பொழைக்கணும். உங்க எல்லாருக்கும் நான் வேலை கொடுக்குறேன், முட்டாள்தனம் ஈகோ இல்லாம பொழைச்சுக்காங்க. ஏய் புஜி, தலைக்கு 50,000 கொடு. சரி. பாயிண்ட் நம்பர் ஒன், நம்ம பசங்கள்லாம் எங்கெங்க இருக்காங்களோ எல்லாரையும் வர சொல்லுங்க, நான் சந்திக்கணும். நம்பர் டூ, ஒரு லாயர்கிட்ட பேசுங்க. ஜெயிலில் இருக்கிற ஷக்கீல், அவங்க கூட இன்னும் யார் யார் இருக்காங்களோ எல்லாரையும் வெளியிடுங்க. நம்பர் த்ரீ, ஜெயிலில் இருக்கிற ஷக்கீல் ரிலீஸ் ஆகிறதுக்கு முத நாள் அவன் ஒரு வேலை பண்ணணும். நீ பேசுறியா, நான் பேசட்டுமா? என்ன இதெல்லாம்? மை பெயிண்டிங் எக்ஸிபிஷன். ஓ, எத்தனை பெயிண்டிங் வித்திருக்கு? 99% பார்த்துட்டு போயிடுறாங்களே தவிர உங்களை மாதிரி வாங்குறவங்க வெரி ரேர் சார். இது என்ன இப்படி இருக்கு? இது அப்ட்ராக்ட் பெயிண்டிங். அப்படினா? Abstract art is a style of painting where color and form is the subject of the painting rather than representing tangible objects or people. நீ சொன்னதோட இந்த பெயிண்டிங்கே புரியற மாதிரி இருக்கு. நானே வாங்கிக்கிறேன். Really? Thank you, sir. எவ்வளவு? 20,000. அவ்வளவுதானா? $20,000 தானா? $20,000 இல்ல. ரிலாக்ஸ் சித்ரா. Yes, sir. Just $20,000. $20,000 னா இட்ஸ் ரியலி சீப். Yes, sir. Just nearly 10 lakhs. ஹெரா. நதே? செக் புக். செக் புக்கா? செக் புக் கொண்டு வரலையா? அது இட்ஸ் ஓகே. ஸ்வைப்பிங் மெஷின் கொண்டு வாங்க. கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணிக்கலாம். Sorry, sir. We don't have a swiping machine. Swiping machine இல்லையா? So embarrassing, yeah. This... it's okay, sir. No, no, Chitra. Once again. Aisha, நாளைக்கு உனக்கு ஃபோன் பண்ணி பிளேஸ் சொல்கிறேன். வந்து செக் கலெக்ட் பண்ணிக்கலாம். Thank you, sir. Chitra, இது எனக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னா, இதை எடுத்துட்டு போய் எங்க வீட்டில் இருக்க பிகாசோ பெயிண்டிங் பக்கத்தில் வைக்கிறேன். No, sir. Please, that's an insult to Picasso. ஏன், உனக்கு என்ன குறை? உனக்கு என்ன குறைங்கிறேன்? இதை பக்கத்தில் வைப்பேன், அவ்வளோதான். ஆகஸ்ட் 15-ஐ முன்னிட்டு மத்திய சிறையில் நடைபெற்ற ஒரு கபடி போட்டியில் ஒரு கைதியின் உயிர் பலியானது. எத்தனையோ கேஸ்களில் முக்கிய குற்றவாளியான முன்ஷி கபடி கபடி என்று போனவர் திரும்பி வரவே இல்லை. திடீரென அனைவரும் அவர் மீது விழுந்ததால் மூச்சு திணறி அங்கேயே அவர் உயிர் பிரிந்தது. கூலிக்கு கொலை பண்ற பொறுக்கி மாதிரி இருக்கனா? இதெல்லாம் உன் மேல இருக்க பிரியத்தினால செஞ்ச. நீனா எனக்கு வெறி ஆசை. உனக்கு என்ன பிடிச்சிருந்தா கீப்பா வச்சுக்கோ. என்ன
ட்ரீட் மீ லைக் யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட். தெரியும்ல வச்சிருக்கிறவளை எப்படி கவனிச்சுக்கணும்னு. கார் கொடுக்கணும், பங்களா கொடுக்கணும், பேங்க் பேலன்ஸ் கூட கொடுக்கணும். ரக்தோனா சார், இவ ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான். அட்வான்டேஜ் எடுத்துக்க தான்டா இதெல்லாம் செஞ்சது. ஏன் நீ எடுத்துக்கல? உனக்கு எங்கெங்க வீடு இருக்கு, எவ்வளவு ப்ராப்பர்ட்டி இருக்கு, எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்கு மொத்தம் சொல்லவா? சொட்டம் மாண்டே சார், இவனை வச்சுக்கங்க. வச்சுக்கங்க. நான் கிளம்பிட்ட இன்னைக்கு ஜெயில இருந்து நம்ம கபடி பிளேயர்ஸ் வெளியில வராங்க. ஏ ஷகீல், ஷகீல் பாய், கபடி ஆனது நீ தானே? ஹா பாய். சூப்பர். நான் தாராவி ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், அவங்க கடனை எல்லாம் தீர்த்துறேன்னு. அவங்க எல்லாருக்கும் லோனை கொடுத்தது ஒரே பேங்க், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. அவ்வளோ பணத்தை நம்மளால் நிச்சயம் கட்ட முடியாது, அதனால அந்த பேங்கே கொள்ளையடிக்கிறோம். அதையும் இன்னைக்கு ராத்திரியை முடிக்கிறோம். உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், இந்த மாதிரி டிசிஷன்லாம் எடுத்துடாத. உன்னை பார்த்தால எனக்கு நடுகுது, உன் கூட இருக்கிறத நினைச்சாலே பயத்துல உச்சாவ. முதலே சொன்ன, நான் வந்தது அதுக்கு தான். சும்மா ஒரு தடவை பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க. போங்க. அட்ரஸ் கரெக்ட் தானே? செக் குடுக்கிறதுக்கு ஸ்லம்முக்கு எதுக்கு வர சொன்னாரு? சிம்பிள் ஜி, ஸ்லம் எல்லாம் விலைக்கு வாங்கிட்டு புதுசா ஐமேக்ஸ் ஏதாவது பிளான் பண்ணிருப்பாரு, நமக்கு எதுக்கு? சரி, முதல்ல அவருக்கு ஃபோன் பண்ணு. ஹலோ. ஹாய் சார், எங்க இருக்கீங்க? ஃப்ளூட் அப்படியே கொஞ்சம் மேல பாரு. எஸ். ஹாய் சார், யூ சோ டவுன் டு எர்த். அப்படியே உட்கார். ஹே, டோன்ட் ஈட் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரீட் ஃபுட், இட் வில் ஸ்பாயில் யுவர் ஹெல்த். யூ முதல்ல சமோசா சாப்பிடு, நல்ல மேட்டர் சொல்றேன். என்ன மேட்டர் சார்? இப்போ நான் செக் கொடுக்க போறதில்ல. கேஷ் தரீங்களா? தரேன் தரேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தையும் சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க. சித்ரா, உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எப்படியாவது உங்ககிட்ட பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும்னு நினைச்சேன். உன் டென்ஷனை ட்ராப் பண்ண தான் இதெல்லாம். நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு எந்த ஆஃபீஸும் கம்பெனியும் இல்லை. உங்ககிட்ட சொன்ன லண்டன், பாரிஸ், பிகாசோ எல்லாமே போய் தான். நான் இங்கே தான் இந்த ஸ்லம்ல தான் இருக்கேன். நீங்க ரிச் கிட் இல்லையா? ரோட் சைட் கிட். செக்கா தொக்கா கரெக்டா சொன்னா பேங்க்ல அக்கௌண்ட் கூட கிடையாது. அது மேட்ரு. உங்ககிட்ட சொல்லாத உண்மை என்னன்னா, ஐ லவ் யூ. இப்படிலாம் பொய் சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? எனக்கு வெக்கமே இல்ல. நான் எப்ப வெக்கப்பட மாட்டேன். யார பார்த்து வெக்கப்படுறது? பார்த்து வெக்கப்படுற அளவுக்கு எவன் கேரக்டரும் கிடையாதுங்க. ஓகே, உனக்கு வெக்கம் இல்லைங்கிற ஓகே. இப்படி எங்களை ஏமாத்தினது தப்புன்னு தோணலையா? பிராங்கா பேசலாமா? நான் $20,000 ஆனதும் ரெண்டு பேரும் வாய பொழந்துகிட்டு பணத்தை பிடுங்க வந்தீங்களா இல்லையா? அது தப்பு இல்ல சித்ரா? நாமெல்லாம் மீனை பிடிக்கிறோம் சித்ரா. நான் உனக்கு வலை வீசுவேன், நீ இன்னொருத்தனுக்கு வலை வீசுவ, இவ பணம் இருக்கிறவனுக்கு வலை வீசுவ. சித்ரா, உன் பாயிண்ட் ஆஃப் வியூல உனக்கு ஒரு நியாயம் இருக்கும், என் பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு ஒரு நியாயம் இருக்கும். அவனுக்கு ஒரு சினிமா இருக்கும், அவன் சினிமாவில் அவன் தான் ஹீரோ. பாவம், என் மேலே நிறைய ஹோப்ஸ் வச்சுருந்தா அவன் ஃப்ளூட்டிஸ்ட். அதான் உன்னை விட அவள் அதிகமாக ஹர்ட்டானா. இப்போ அவளை எழுப்புறேன், எவ்வளோ ஒழுக்கமாக பேசுவா பாரு. ஓகே. யூ சீடா, ஹராம் சாரே, எந்த பாவமும் மரியாதை எங்களை எப்படி மோசம் பண்ணியே. யூ ராஸ்கல், யூ வில் கோ டு ஹெல் மேன். சே, இனி லைஃப்ல இவன பார்க்கவே கூடாது. வா போலாம். வாட் எ வேஸ்ட் ஆஃப் டைம், ஸ்பாயில்ட் ஆல் மை பிளான்ஸ். சித்ரா, என்ன இப்படி நெகட்டிவா பார்க்கறது விட்டுற? என்ன மாதிரி ஒரு கெட்டவனை எப்படி மாத்துறது, எப்படி லவ் பண்றது,
ஜனங்களோட ஜனங்களா எப்படி சேக்கறதுங்கறத பத்தி மட்டும் யோசி. இன்னைக்கு நீ என் கண்ணை திறந்துட்ட. நான் கூட தப்பு செஞ்சேன்னு உணர வச்சிட்டேன். சித்ரா, இன்னும் ஏன் உன்கிட்ட பேசி என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? Let's get out of here. Come on. இவ்வளவு மாதிரி ஆளுங்களை நம்பவே கூடாது. Cheap guys. இருந்து ஒரு பைசாவை கூட எடுக்காதீங்க. லாக்கரை உடைச்சு போடுங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுங்க. எந்த ரெக்கார்ட்ஸையும் விட்டுறாதீங்க. கம்ப்யூட்டர் எல்லாம் பீஸ் பீஸ் ஆயிடுச்சு. ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் எரிச்சிருங்க. சார் வணக்கம் சார், என் பேர் சைலந்த பில்டர். சார் இங்கே வருஷவால எனக்கு ரெண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டுருக்கு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சார் நீங்கள் அடிக்கடி டிவியில் சொல்கிறீங்க மும்பையில் மாஃபியா இல்லைன்னு, ஆனால் எனக்கு தினமும் எக்ஸ்ட்ரக்ஷன் கால்ஸ் வந்துட்டுருக்கு. ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க, யாரோ ஒரு பாய் பேரை சொல்கிறாங்க. மும்பையில் யாரும் பாய்னு இருக்க முடியாது. இருக்கா சார்? யார் அது? சூர்யா பாய். ஆஃபீஸ்க்கு வந்து வார்னிங் கொடுத்தா சார், அவனுக்கு பின்னாடி பெரிய கேங் இருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும் சார்.
கோயிலுக்கு வந்தியா? கோயிலுக்குலாம் கூட வருவியா நீ? வரக்கூடாதா? நீ ஏதோ நல்லவன் லவ் பண்ண இப்படிப்பட்டவன் தெரியாது. எனக்கு உன் மேல இருந்த இம்ப்ரெஷன் மொத்தம் போயிடுச்சு. ஏன்? ஏனா? கடவுளுக்கு கை எடுத்து கும்பிடுறது கூட ஒரு பிசினஸ் டீல். பிசினஸ் டீலா? கடவுள் நமக்கு பணம், சக்சஸ், ஆரோக்கியம் எதுவும் கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்சா எவனாவது கும்பிடுவான்? மாட்டாங்க. முடிஞ்சு. வேலை முடிஞ்சாதான் இங்க உண்டியல்ல பணம் விழும். எல்லாரும் கோயிலுக்கு வந்து கடவுளே நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் மட்டுமே நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறாங்களே தவிர, கடவுளே நீ நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு எவனாவது வேண்டிக்கிறானா? இல்ல. சுயநலம். மனுஷங்க எல்லாம் செல்ஃபிஷ் ஆட்டாங்க இங்க. அதுல நீயும் இருக்க பாரு. முடிஞ்சிச்சு. எனக்கு நீயும் வேணாம், உன் லவ்வும் வேணாம். உன் வேலையை பார்த்துக்கோ. பை. நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து என் மனசு டிஸ்டர்ப் பண்ணிட்டு சடனா புடிக்கலன்னு விட்டுட்டு போனா என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு உனக்கு என்ன தெரியும்? எத்தனை நாள் யோசிச்சு எத்தனை தடவை கிராஸ் செக்கிங் பண்ணிருப்பேன். அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் உன் கூட பேசினது பழகினது ஒவ்வொரு வார்த்தையும் யோசிச்சு யோசிச்சு ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டா ரெடி பண்ணி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து என் முடிவு சொல்றதுக்குள்ள புடிக்கலன்னு போனா எப்படி? சரி போனா போட்டோன்னு பாசிட்டிவா யோசிச்சு உன் கேரக்டர் புரிஞ்சுக்கலாம் ட்ரை பண்ணா பெரிய இவ மாதிரி போற. அதெல்லாம் சரி, ஆனா எனக்கு டைம் வேணும். உன் கேரக்டர் மேல கொஞ்சம் டவுட் வந்துருச்சு. அது சொல்ல வேண்டியது நான், நீ சொல்லது. கடவுளே, இவன் பிரெயின் ஓவரா வேலை செய்து கொஞ்சம் கட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணு சாமி. பைத்தியம் ஆயிட்டாலும் பரவாயில்ல, நான் எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் இந்த ஒரு ஹெல்ப் பண்ணு சாமி. நீயும் உடம்ப பத்திரமா பாத்துக்கோ. டேய், இங்க சூர்யா பாய் நீ எவனோ ஒருத்தர் இருக்கானாம, எவன்டா அது? தெரியாது சார். நல்லா பார்த்து சொல்லு. தெரியாது? मुझे नहीं मालूम साहब. நீங்க எல்லாம் கிளம்புங்க. பாய் அவங்க வந்திருக்கிறது போலீஸ். நான் டீல் பண்ணிக்கிறேன். चलो रे. ஹேய், இங்க சூர்யா பாய் யாருங்கிறது தெரியுமா? தெரியாது. நீ எந்த ஏரியா? இங்கதான். இந்த ஏரியா உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. தெரியணும் ரூல் ஏதாவது இருக்கா? உன் பேர் என்ன? சூர்யா. அப்புறம் எதுக்குடா சூர்யா நான் தெரியாதுன்னு? நீ கேட்டது சூர்யா பாய், அது நான் இல்ல. என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா தான் இருக்கேன். வா ஸ்டேஷனுக்கு போலாம். எந்த ஸ்டேஷன்? போலீஸ் ஸ்டேஷன். உங்களை பார்த்தா போலீஸ் மாதிரி தெரியல. அச்சா, லட்டியில நாலு அடி வாங்கினா எல்லாம் தெரியும். அதான் லட்டி இல்லைல்ல, அது இருந்தாலாவது வந்திருப்பேன். ஒன்று பண்ணுங்க, ஸ்டேஷனுக்கு போய் லட்டி எடுத்துட்டு வாங்க, இல்லை யூனிஃபார்ம் அது போட்டு வாங்க. சும்மாலாம் கூப்பிட்டா வர முடியாது. போலீஸ் அடிச்சா ஓகே, ஆனா நீங்களும் அடிக்கூடாது. அரே, துக்கு சிந்தா நீ சொடுங்க. போலீஸ் மேல எனக்கு ரெஸ்பெக்ட் இருக்கு. போலீஸ் மாதிரி நடிக்காத. போலீஸ் தான் பொய்யா சொல்ல. சத்தியமா இது போலீஸ் அடி இல்ல, அது வேற மாதிரி இருக்கும். ஃப்ராட். Oh, my God.
என்னடா குத்த வர மாஃபியாவா என்னடா முறைக்கிற மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா மும்பை அமைதியா இருக்க விட மாட்டீங்களா எங்களை நிம்மதியா வாழ விட மாட்டீங்களா போலீஸ் ஜீப் வந்ததுக்கு அப்புறமும் எங்களை அடிக்கிறது நிறுத்தல சார் எங்களை மாஃபியா வேற சொல்றான் சார் சூர்யா பாய் என்ன எக்ஸ்ட்ராஷன் ஆரம்பிச்சிருக்கியா சார் நானா சார் டிவியில் உங்க இன்டர்வியூ பார்த்து மும்பை அமைதியா இருக்கு பொறுமையா எப்படியாவது பொழைச்சிக்கலாம்னு வந்தேன் சார் சார் நான் வந்து ஒரு மாசம் கூட ஆகல சார் வேணா என் ரூம்மேட்ட கேளுங்க ஆமா சார் போலீஸ் உன்னை அரெஸ்ட் பண்ண வந்தா மக்கள் ஏன் அதை தடுக்கணும் அது உங்க பெருந்தன்மை சார் அப்போ உனக்கு ஒண்ணும் தெரியாது தெரியாது சார் நீ யாரையும் பணம் கேட்டு மிரட்டல இல்ல சார் उन शैलेंद्र जेल को बुलाओ ये वंदा ना ऑफिस को वंदा मरक ना दे ना दांगा ये के यार और आले कर तलक कती अभी चे मरट रहा सोती नाले पे निन्न ट्रक आंगा दहेवे से जिने गुण में सोली डाली का इवर इल्ला सर थैंक यू सो मच बाय सर सर नवाटा सर ஊரு விட்டு ஊர் வந்து போலீஸ் மேலே கை வைக்கிறேன்னா உனக்கு திமிர் கொஞ்சம் ஜாஸ்தி அதை குறைச்சுக்கோ குறைச்சுக்கிறேன் சார் வெட்டியா ஊரை சுத்தாம வேலை எதனா பாத்துக்க பாத்துக்கிறேன் சார் வரேன் சார் பரத் சார் இவனை எப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டு இருங்க இவனுக்கு அவ்வளோ சீன் இல்லை சார் இவனை போய் பாயங்கிறீங்க பார்த்தா மில்க் பாய் மாதிரி இருக்கான் தாவூத் இப்ராஹிம் பார்க்கறதுக்கு டான் மாதிரியா இருக்கான் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு பிளே பாய் மாதிரி இருக்கான் டூ வாட் இஸ் சார் எஸ் சார் புடிச்சிருக்கா ஆர் யூ சீரியஸ் நான் இல்லாத டைமா பார்த்து நல்லா ஏமாத்திருக்கா யூஸ்லெஸ் ஃபெலோ ஒரு ரூபாய் கிடையாது அவங்க கிட்ட ஸ்லம் டாக் சித்ரா மினிமம் ஒரு கிரெடிட் கார்டு கூட இல்லாதவன் கூட குடும்பம் எப்படி நடத்துவ அவன்தான் இப்ப அவனுக்கு இருக்கு பாரு எங்க சித்ரா இல்ல இருந்தாலும் கொடுக்க மாட்டேன் உங்க வீட்டுல காரை பார்க் பண்ண ஸ்பேஸ் இருக்கா ஏன் இருக்கா இல்லையா சொல்லு சித்ராக்கு காரை கிஃப்டா கொடுக்கலாம் இருக்கேன் காரா என்ன கார் ஏய் காரை பார்க் பண்ண ஸ்பேஸ் இருக்கா இல்லையா நாங்க எங்கயாவது வெச்சுக்கறோம் முதல்ல எடுத்துட்டு வா மாமு என்ன சொல்றா யூ நோ வாட் யூ ஸ்லம் டாக் பிகேம் எ மில்லியனர் வாட் உனக்கு கார் கொடுக்கறானா சீரியஸ் வாவ் சித்ரா லுக் அட் திஸ் கார் ஓ கூல் ஓ மை காட் இட்ஸ் லைக் மை ட்ரீம் வாட்டர்ஃபால் ஆசம் Wow, Surya, this is amazing. It's so beautiful. Did you never put anything in this? Yalla, naayu yenne kadu ornaal kollekyo. Inni ke naa kollechirka. Oh my God, Surya, I really can't believe this. Ivlo costly color a povane karuvel kuda nadichu paakala. Thank you so much. I love you. Rendu kodi rupaya kara gift a kudta. Eva venala I love you solva. இவ்ளோ கோபப்படுற அவர் சொல்றது கரெக்ட் தானே இவ்ளோ காஸ்ட்லி கார் கொடுத்தா யார் தான் லவ் யூ சொல்ல மாட்டாங்க எனக்கு டூ வீலர் கொடுத்தாலே நான் சொல்லிடுவேன் இத பேசின பல்ல உடைச்சிடுவேன் நிஜமாவே மனசுல இருந்த ஃபீலிங்க தான் சொன்னேன் இந்த கார கொடுத்ததுக்கு இல்ல அத முதல்லயே சொல்லிருக்க வேண்டியதானே கார கொடுத்த அப்புறம் சொன்னா வேற எப்படி நினைக்கிறது நீ இதுக்கு முன்னாடி பார்த்தவங்க வேற நான் வேற என்ன மத்தவங்களோட கம்பேர் பண்ணாத சரி சாரி அதான் சாரி சொல்றல பா சரி இப்போ சொல்ற ஐ லவ் யூ பட் லைஃப்ல இந்த கார்ல நான் ஏற மாட்டேன் ஏறணும் சிறப்பு கழட்டி அடி இந்த கார் உனக்கு வேண்டாம் அப்ப எனக்கு வேண்டாம் ஓகே போ உன்னோட கோவக்காரனா I got a car. I got the car. Car, I'll get it. Papa, get it, buddy. Just go to hell.
உங்க ரெண்டு பேருக்கு வேணான்னா போங்க, காரன் தான் வச்சுக்கிறேன். சூர்யா, நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது, ஆனா இந்த தடவை நான் மும்பைக்கு மேயர் ஆகணும். நாம ஆயிதான் போகணும். என்ன பாக்குறீங்க, அங்க ஆப்போசிட்டா நிக்கிறது அருண் கோக்லே. அவனுக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் ஜெயதேவி சப்போர்ட்டும் இருக்கு, ஸ்ட்ராங்கான நெட்வொர்க் இருக்கு. சும்மா இல்ல, ரெண்டு தடவை ஜெயிச்சுட்டு ஹேட்ரிக்காக தான் வெயிட்டிங்க. நின்னாதானே அது ஹேட்ரிக். நிக்காம போன நசீர் எக் ஸ்ட்ராங் தம்கி தேதே. வரப்போற மேயர் எலெக்ஷன்ல நீ நிக்க கூடாது. பாய் சொன்னாரு. பாய் கோன்? சூர்யா பாய். வாக்கோன். நான் இது வரைக்கும் அந்த பேரே கேள்விப்பட்டதில்லை. கூடிய சீக்கிரத்துல கேப்ப. ஜானதே ஹோ கிஸ்ஸே பாத் கர் ரஹே ஹோ தும்? இஸ் ஷஹர் கே மேயர் சே. ஆனா புல்லட்டுக்கு மேயர் மினிஸ்டர் எல்லாம் தெரியாது. உங்க சூர்யா பாய் கிட்டே சொல்லு, அடுத்த மேயர் கூட இந்த அருண் கோகலே தான். ஒர்க் அவுட் ஆகல, போடலாமா? போட வேணாம். ஆனா அவனுக்கு நம்ம போட்டுருவோங்கிறது தெரியணும். சூர்யா பாய்னா யாருன்னு தெரியாதுன்னு சொன்னால, இப்ப பாரு என் பேர் டெல்லி வரைக்கும் கேக்கும். அவன் சொல்றது கேக்கலன்னு என்ன கொலை பண்ண வந்தா? அவன் பேர் என்ன? சூர்யா பாய். இவ்வளவு பவர்ல இருக்கிற நமக்கே வார்னிங் கொடுக்கறானா? உன்ன அவனுக்கு கட்ஸ் இருக்கணும் இல்ல பைத்தியம் முத்தி போயிருக்கணும். எது கழுற? ஆஜ் மங்கள்வார் இஸ்லாம் மே பத்தியா சார், சித்தி விநாயக் மந்திர் ஜாக்கர் ஆயா ஹூ, கல் ஃபிர் சே ஹோ. டோன்ட் பீ ஃபூலிஷ், நீ மேயர் யா? அது இல்லைங்க சார், அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஆமா யா தெரியாது, இப்ப என்ன செய்யணுங்கற? எலெக்ஷன்ல நான் நிக்க மாட்டேன். நீ நிக்கலனா நான் உன்ன கொன்னுடுவ. அது இல்லைங்க சார், அவன் இருந்தா என்ன நிக்க விட மாட்டா. அவன் செத்தா நீ நிக்கிறியா? முதல்ல அவனை கொன்னிடுங்க. நான் டென்ஷன்ல கொஞ்சம் கொஞ்சமா சாவறேன். ரெண்டே நாள்ல அவனை முடிச்சிடறேன். டெல்லியில இருந்து எங்க ஆளுங்களை அனுப்பி வைக்கிறேன், அவங்களுக்கு கொஞ்சம் கைட் பண்ண. சரிங்க சார். ம், பை. சார், என்ன? நீங்க சொன்னது கரெக்ட். வி ஃபாலோட் ஹிம். அவன் சூர்யா இல்ல, சூர்யா பாய். அவன் பின்னாடி ஒரு கேங் இருக்க. ஹி இஸ் வெரி டேஞ்சரஸ். எந்த அளவுக்கு டேஞ்சரஸ்னா, உங்க பொண்ணு அவன் ட்ராப் பண்ணிருக்கா. வாட்? எஸ் சார், ஷி இஸ் இன் லவ் வித் ஹிம். அவன் எங்க இருக்கா? நமஸ்தே சார். நமஸ்தே சார். என்ன ஹைடெக். மும்பையில் இருக்க பெரிய பெரிய விஐபிஸோட காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ற நீ? பிசினஸ் சார், அவங்களாம் என் கஸ்டமர்ஸ். ஷட் அப், சமாளிக்காத, ஸ்ட்ரைட்டா பேசு. உங்களால தாங்க முடியும்னா ஸ்ட்ரைட்டா பேசுறேன் சார். உங்க தயவுல மும்பைல மாஃபியாங்கிறதே இல்லாம போயிடுச்சு. கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் கெட்டு போயிட்டாங்க. மும்பைல டான்னு எவனுமே இல்லாம பண்ணிட்டீங்களா சார்? இந்தியா இப்ப அனாதியா கிடக்கு. எத்தனை செட்டில்மெண்ட்ஸ் பெண்டிங்ல இருக்கு தெரியுமா சார் உங்களுக்கு? எவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸ் பேலன்ஸ் நிக்குதுன்னு தெரியுமா சார் உங்களுக்கு? பல 1000 கோடி டிரான்சாக்ஷன் அப்படியே நிக்குது. உங்க போலீஸும் கோர்ட்டும் தீக்க முடியாத எத்தனையோ பிரச்சனையா மாஃபியா தீர்த்து வச்சிருக்கு. அப்படிப்பட்ட மாஃபியாவை ஒழிச்சிட்டீங்களா சார்?
என்ன சார் பண்ணுச்சு மாஃபியா? நாங்க என்ன பப்ளிக்க மர்டர் பண்றோமா இல்ல ரோட்ல போறவங்கள ரேப் பண்றோமா? இல்லையே. இந்தியால உங்களால எதுவுமே பண்ண முடியாத பெரிய பெரிய பணக்காரங்களோட விளையாடிட்டு இருக்கோம். என்ன சார் உங்க பிரச்சனை? சார் பசிக்குதுன்னு கேட்டா எவனும் சோறு போட மாட்டான் சார். அதே 1000 ரூபாய் மொபைல்ல சின்ன சிம் கார்டை சொருகி ஒரு போன் கால் பண்ணா சப் போயிடுறானுங்க சார். அரை மணி நேரத்துல 1 கோடி ரூபாய் வரும். நான் வந்தது அதுக்குதான் சார். ये मुंबई शहर को रूल करने के लिए आया हूं। I believe in war, not in morality. யுத்தத்துக்கு பயப்படுறவன் தான் தர்மத்தை பத்தி பேசுவான். சார் ஒரு நாயை ஓட விட்டு அது எந்த வீட்டுல போய் நிக்குதோ அது என் வீடு இல்லைன்னு சொன்னா அடிப்பேன் அப்படின்னு சொல்றது அநியாயமா இல்லையா சார்? அதே ஒரு குதிரைய ஓட விட்டு அது எவ்வளவு தூரம் போய் நிக்குதோ அது வரைக்கும் என்னது தடுத்தா வெட்டுவேன் அப்படிங்கிற கான்செப்ட் தான் அசுவமேதையாகும். அத பத்தி நாம பெருமையா படிச்சிருக்கோம். இப்ப நான் பண்றதா தான் சார். மறுபடியும் மும்பையில மாஃபியா களக்கட்டும் அந்த கொண்டாட்டத்தை உங்களுக்கு காட்டுறேன் சார். என் கையில கத்தி மட்டும் இல்ல, ஒரே வீச்சுல தலை எகிரி இருக்கும். உங்களால முடியாது சார். உங்களுக்கு 1000 ரூல்ஸ் இருக்கு. அதுக்கு மேல உங்க பொண்ணு இருக்கா? பாவம், என்ன பைத்தியமா லவ் பண்றான். மும்பையில எனக்கு நீங்க தான் எமன்னு தெரிஞ்சு அவளை ட்ராப் பண்ண. என்ன எதுவும் பண்ணிடாதீங்க சார். பாவம் சித்ரா தாங்க மாட்டா, செத்துருவா. என்ன உள்ள வைக்கிறதுக்கு உங்ககிட்ட ப்ரூஃப் இல்லை சார். அப்படியே வைக்கணும்னு நினச்சா டெல்லியில இருந்து ஃபோன் வரும். என் பின்னாடி யார் இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது சார். அவங்க எல்லாருக்கும் நான் வேணும். நீங்கள் மட்டும்தான் சார் என் மேலே கோபமாக இருக்கீங்க. ஹலோ சித்ரா, நான் வந்துடுறேன், ஒரே நிமிஷம் ப்ளீஸ் சார். என் மேலே என்கவுண்டர் பிளான் பண்ணாதீங்க, திரும்ப தயானாக்கு அனுப்பாதீங்க. தேங்க்யூ சார். சித்ரா, இது வரைக்கும் உன் ஃபேமிலி பத்தி எதுவுமே சொல்லல. சொல்ற அளவுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. அம்மா இல்ல, நானும் அப்பாவும் மட்டும்தான். அப்ப ஏன் நீ தனியா இருக்க? அப்பா டவுன் சைடு இருப்பாரு, என் காலேஜ் ஜூஹு. சோ தனியா தான் இருக்கேன். அங்கிள் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஹி இஸ் எ கமிஷனர். கமிஷனரா? என்ன கமிஷனர்? சிட்டி போலீஸ் கமிஷனர். போலீஸா? சித்ரா, இதையே முதல்ல என்கிட்ட சொல்லல. ஏன், என்னாச்சு? என்னாச்சுன்னு கேக்குறீ சித்ரா? அவர் போலீஸ் லவ் கிவ் எல்லாம் பிடிக்காது. என் மேல ஏதாவது கேஸ் போட்டு என்ன உள்ள தள்ளிட்டாருன்னா நான் என்ன பண்றது? யார் பண்ணுவாங்க? உங்க அப்பா சித்ரா, உங்க அப்பா. என் டாடி அப்படி பண்ண நான் சும்மா விட்டுருவேனா? உன்னால என்ன பண்ண முடியும்? ஸ்டேஷனுக்கு வந்து செல் ஓபன் பண்ணி நானே உன் கையை பிடிச்சு கூட்டிட்டு போயிடுவேன். கூட்டிட்டு போய் என்ன பண்ணுவேன்? என்னமோ பண்ணுவேன். என்னமோ? அதெல்லாம் கிட்ட சொல்ல முடியாது. முத்தம் போடணும், அப்படியே கண்ண மூடி சொர்க்கம் போகணும். சாருடனே வருவாரே, சாருடனே வருவாரே. கோரிக்கையை ஏத்துக்கிட்டு சேவை செய்யணும். கொஞ்சம் 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 என்ன கொல்லணும். வத்தை குச்சியாய் சுட்டு விடு, ஐஸ் கட்டியாய் தொட்டு விடு. நீ அம்பு விடுவார, சப்பு கொட்டு வீர, நான் கார ஊழுந்தா. சாருடனே வருவாரா, கெத்தா கெத்தா வருவாரா, தாம்பூலம் தருவாரா, வந்தா தருவாரே. சாருடனே வருவாரா, கெத்தா கெத்தா.
உலகம் இருக்கு தண்ணி இருக்கா உன் உதட்டு அமுத மலை எனக்கா நீ நாட்டு கட்ட சரக்கா இது உடம்பா இல்லை கரும்பா அதை கடிக்க வந்திருக்க எறும்பா சத்தம் போட போட புத்தது இந்த அரும்பா நீ தொட்டு தொட்டு எடுத்துக்கோ இல்லை சேர்த்து கட்டி பிடிச்சுக்கோ சாருடனே வருவாரே கெத்தா கெத்தா வருவாரே தாம்பூலம் தருவாரே வந்தா தருவாரே சாருடனே வருவாரே கெத்தா கெத்தா வருவாரே தாம்பூலம் தருவாரே தந்தா தருவாரே எல்லாம் கரெக்டா பேசிட்டீங்களா அப்போ இந்த ப்ராப்ளம் உங்களை போடுறதுக்கு டெல்லில இருந்து ஆளுங்க வந்திருக்காங்க சென்ட்ரல் மினிஸ்டர் ஜெய்தேவ் தான் அங்க அனுப்பிச்சிருக்காங்க எப்ப பிளான் பண்ணிருக்காங்க நாளைக்கு காலையில 4 மணிக்கு பிளான் பண்ணிருக்காங்க அதுக்கு முன்னாடி நாம அவங்களை போட்டா சோ இப்போ தான் டெல்லில இருந்து வந்தோம் அவ போட்டோ டீடைல்ஸ் அனுப்பினீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிட்டு கிளம்பிடுவோம் எங்க ஆள் ஒருத்தன் அனுப்புறேன் அவன் எல்லாத்தையும் பாத்துக்குவான் அதுக்குள்ள நீங்க ஃப்ரெஷ் ஆயிடுங்க சார் இப்பதான் ஃபோன் பண்ண அதுக்குள்ள வந்துட்டா நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் சார் பணத்தை கொடுக்க சொன்னார் அந்த பீர் பிரியாணி எல்லாருக்கும் கொடுத்துருப்பா எத்தனை பேர் வந்திருக்கீங்க 10 பேர் இன்னொரு 5 பேர் கூட்டி வந்திருக்கணும் ஏய் அவன போடுறதுக்கு இதுவே ஜாஸ்தி போட்டோ எடு என்ன போட்டோ அந்த சூர்யாவோட போட்டோ அவன் எப்படி இருப்பானே தெரியாதுல போட்டோ வருது பிரிண்ட் போட்டுட்டு இருக்காங்க 30-40 சைஸ்ல அவ்வளோ பெருசா அதுக்கு கிளியரா தெரியணும்ல அதுக்குள்ள நீங்க பீர் அடிச்சு பிரியாணி சாப்பிட்டுருங்க ஏய் உன் பேர் என்ன என் பேர் கூட சூர்யா தான் சாரி பாஸ் பிரியாணி சரியா வெடிக்கல வெட்டிச்சிருந்தா இப்படி பாக்கன்னு இருந்திருக்க நீ என்ன பண்றீங்க போலாம் நீங்க என்ன பண்ற கையில கன் எல்லாம் வச்சிருக்க இந்த டைம்ல நீ எங்க வந்த உனக்காக தான் வந்த
நீ என்ன செய்றன் கண்ணால பாக்க தான் வந்த. உன்ன பத்தி எங்க அப்பா சொன்னப்ப நான் நம்பல. அப்ப நீ என்ன லவ் பண்ணதெல்லாம் உண்மை இல்ல. எல்லாம் போய் தான. Hey! Hey! Drop the gun! Surya! Surya, I'll kill you! Drop the bloody gun! Oh, man, I'm not going to die. I'm not going to use you. I'm not going to die. 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 என்ன அப்படி தப்பா பார்க்காத தாங்க முடியல அப்படி பார்க்காத இந்த உலகம் என்ன நம்பலனாலும் பரவாயில்ல நீ நம்பினா போதும் இந்த உலகமே உன்னை நம்பினாலும் நான் நம்ப மாட்டேன் இப்ப கூட நீ தப்பிக்கிறதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணிக்கிற Hey, Gopar, I love you. Unnadandi, yeng kanna par. I love you. என்ன சேவியா எனக்கு தெரியாது சூர்யா பாய் வெளிய வரணும் கஷ்டம் சார் கமிஷனர் இந்த விஷயத்துல ரொம்ப சீரியஸா இருக்காரு உங்க கமிஷனர் எவன் சொன்னா விடுமாயா யார் சொன்னாலும் அவர் கேக்குற மாதிரி தெரியல சார் இவ மேல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுங்க எத்தனை கேஸ் பண்ணியும் அத்தனையும் போடுங்க இவ வெளியில வர கூட சத்தம் ஹலோ சொல்லுமா சாரி டாடி அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டேன் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அவனை பத்தி எனக்கு சரியா தெரியல இட்ஸ் ஓகேமா கவலைப்படாத வாழ்க்கையில எப்போதாவது இந்த மாதிரி பொறுக்கிங்களை சந்திக்கத்தான் வேண்டியிருக்கு உன் மேல தப்பு எதுவும் இல்லமா சித்ரா வாட்ஸ் ஹேப்பனிங் சித்ரா வாட்ஸ் ஹேப்பனிங் தேர் यार मार कौन पकड़ ले या चित्रा वतुकना दिए गालंग था इधर वरी की निंगे ओकांद कष्ट पट्टे अर्धने अल्ला पेपरिंग किर्च पोड़ने उर चिन्ने केस फाइल पड़ने ये बड़े रुकनो ना वो रे नाल्ला बेल वंदरनो बेल नाले को वंदा चित्रा नाला निको वंदरवा अब डी इल्ले चित्रा इन्ने के वेनो ना चिन्ने ट्रैफिक केसा फाइल पड़ने ஏதோ ராங் ரூட் ன்னு இல்ல ஓவர் ஸ்பீடு ன்னு பொண்ணை கிட்ட பண்ணியா மும்பை அமைதியான நகரமாக்கலாம் நினைச்சேன் சார் இந்த மும்பைல ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும் சார் உங்க கனவு எனக்கு பிடிக்காது என் கனவு உங்களுக்கு பிடிக்காது அதனால தான் உலகத்துக்காக எவன் கனவு கண்டாலும் அது கனவாவே போயிடுது சார் நீங்க உங்களுக்காக கனவு காணுங்க உங்க பொண்ணுக்காக கனவு காணுங்க பாவம் அவங்க அழுதுட்டு இருப்பா சார் அவ அழுதா உங்களாலையும் தாங்க முடியாது என்னாலையும் தாங்க முடியாது எமோஷனலி பிளாக்மெயிலிங் மீ ஹவ் டேர் யூ சார் தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க இந்த மேட்டர் சீரியஸ் ஆக்காதீங்க ஆமா சார்
சீரியஸாக்காதீங்க. அப்பா உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கார். என்ன விட்டார்? நீ எல்லாம் ஒரு மனுஷன். சீ, மனிதாபிமானம் ஒண்ணு இருக்கா உனக்கு? ஈவு, இறக்கம், கருணை இந்த மாதிரி ஏதாவது இருக்கா உனக்கு? நாமெல்லாம் டிஸ்கவரி சேனல்ல பாத்திருப்போம். ஒரு புலி மான வேட்டையாடும். அந்த விஷுவல பாக்குற ஒவ்வொரு மனுஷனும் அந்த மான் தப்பிச்சுக்கணும்னு கடவுளை வேண்டிக்குவாங்க. மான் தப்பிச்ச உடனே சந்தோஷத்துல கை தட்டி டிவிய ஆஃப் பண்ணிட்டு கோழி அறுத்து குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. இவங்களுக்கு கோழி மேலேயோ மான் மேலேயோ இறக்கம் இல்லை. அந்த புலி மேல கோபம். புலிய எதுவும் புடுங்க முடியாம கருணை இறக்கம்னு புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. மனுஷங்கிறதுனால அதுக்கு மனிதாபிமானம் பேர் வச்சிருக்கோம். சல், வீட்டுக்கு போலாம் வா. உங்க அப்பா அங்க அழுதுகிட்டு இருப்பார். எண்ட் ஆஃப் தி ஷோ. நான் சொல்றது ஒண்ணுதா, ஐ லவ் யூ. போனாங்க போல எங்கிட்டதான் இருக்காங்க. நான் போனாதான் அவங்க வருவாங்க. டேய் 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 டேய், யூ ப்ளீஸ் 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 இரிட்டேட் ஆகாதீங்க. நம்ம எல்லாருக்கும் ஃபேமிலிஸ் இருக்கு, சென்டிமெண்ட்ஸ் இருக்கு, எல்லாரும் படிச்சிருக்கோம், கூலா இருக்கணும். ஆ, நான் டிபார்ட்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்ட் இல்லை சார். தயவு செஞ்சு என்னை எதிரியா பார்க்காதீங்க. ஹாப்பி ராஸ்கல் சார், இத்தனை போலீஸுக்கு நடுவில் உங்களை ஒன்று கேட்குறேன் சார். உங்கள் பொண்ணை நான் உண்மையிலேயே லவ் பண்ணுறேன். அவன் மேலே உயிரியே வச்சுருக்கேன். அவளுக்காக எதை வேணாலும் செய்வேன். அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா? எல்லாத்தையும் விட்டுறேன். அது மட்டும் நடக்காது. அப்போ உங்கள் கனவுக்காக எதுவும் பண்ண மாட்டீங்க. சித்ரன் உனக்கு வேணுமா வேணாமா? I hate you. மறுபடியும் சொல்லு. I hate you. அப்ப என் வேலையை நான் பாத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அப்செக்ஷனும் இல்ல. சார், இப்ப சொல்றேன், மாஃபியாவை லீகல் ஆக்குவேன். நீங்களும் உங்க சிஸ்டமும் டச் பண்ண முடியாத ரேஞ்சுக்கு போவேன். அப்ப வந்து சித்ராவை தூக்கிட்டு போறேன். இஷ்டம் இருந்தாலும் இல்லைன்னா
வலையாய் வீசி சிறை வைத்து போகின்றாய். உன் அழகால் ஐயோ என்னை உடும்பாக பிடிக்கின்றாய். ஹஸ்கியா நீயும் பேசி விஸ்கியா போகின்றாய். என் நெஞ்சில் மஞ்சம் வைத்து ஜம்மென்று தூங்குகிறாய். நான் கொண்ட பித்தம் தெளிய மருந்தில்லை என்கின்றாய். காப்பாற்று பெண்ணை என்னை முத்தத்தால் தேவதையே பாங்காமல் போனாய். நெஞ்சுக்குள் வருத்தம் போகாதே, நெஞ்சுக்குள் வருத்தம் போகாதே. பெண்ணே சாவடி I love you என்றால் சீ என்று சென்றாய். உன் பெண்ணை சாகடித்து அவனை பத்தி நினைச்சாலே பயமா இருக்கு. போலீஸ் கூட அவனை ஒன்னும் பண்ண முடியல. எனக்கு ஒன்னும் புரியல. எலெக்ஷன்ல நிக்கணுமா வேணாமா? நீதான் நிக்க போற. எவ்வளவு பணம் வேணாலும் எடுத்துக்க. ஒரு ஓட்டு விட கூடாது. மொத்த மும்பைய வாங்கிடு. இந்த தடவையும் மேயர் நீதான். புரிஞ்சுதா? அவங்க கிட்ட பணம் இருக்கு, நம்ம கிட்ட பணம் இல்லை. எப்படி ரெண்டு நாள்ல எலெக்ஷன் என்ன பண்ண போற? அவங்களுக்கு பணம் எங்க இருந்து வருது? டெல்லியில இருந்து வருது. எப்போ வருது? நாளை காலையில. யார்கிட்ட வரும்? மேயருக்கு நம்பிக்கையானவங்க 10 பேர். அவங்க கிட்ட தான் வரும். அவங்க தான் பிரிச்சு கொடுப்பாங்க. அவங்க பணத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க மேல ரெய்டு நடக்கும். இன்கம் டாக்ஸ். Hey chala chala sala phir ke ab mita mita sab zor se நகரத்தில் அவன் பக்கத்துல நெருங்க முடியாது. அரே கோடி கோடியா யாரு ரைட் நடக்குதுன்னு எனக்கு சொல்லணும்ல?
ஏ என்ன செய்ய சொல்லுதிய போன் அப்படின்ட்டானுவ கதவை மூடிட்டானுவ உங்க பணத்தோட சேர்ந்து எங்க பணத்தையும் கொண்டு போயிட்டானுவ ரைடுக்கு வந்தவன பார்த்தா தெரியாது ஒரிஜினலா டூப்பானே என்ன சார் பேசுறீங்க ஒருத்தர் என்ன நான் கன் எடுத்து டேபிள் மேல வைக்கிறான் இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் கூட கன் குடுக்குறாங்கன்னு நினைச்சிட்டோம் நானும் குடுத்தோம் இருந்து கூட மேயர் பதவியை காப்பாத்திக்க முடியாம போயிடுச்சு மானம் போகுது இப்படி அவன வளர விட்டா சூர்யா பயங்கர பேரு மும்பைல டபுள் ட்ரிபிள் ஆயிடும் மும்பை நம்ம கைய விட்டே போயிடும் அவனை தடுக்கணும் நீ தெரிஞ்சே தப்பு பண்ற சித்ரா அவன் உன்னை ஏமாத்தணும் நினைக்கிறப்போ நீ அவனை லவ் பண்ண இப்ப அவன் நிஜமாவே லவ் பண்றப்போ நீ வேணான்ற அதெல்லாம் ஒரு லவ்வா அவன் தி ரியல் லவ்னு எனக்கே புரியுது உனக்கே புரிய மாட்டேங்குது அப்படி சொல்ல அவளுக்கு உனக்கு இருக்கிற அறிவு அவளுக்கு இருந்திருந்தா இந்நேரம் நாலு பிள்ளைங்களை பெற்றிருப்போம் மனுஷங்களை மிருக மாதிரி கொல்றவங்கள யார் லவ் பண்ணுவா உயிரோட அருமை தெரிஞ்சாதானே மனுஷங்க உயிர் அதோட அருமை எனக்கு தெரியாது என்னது ஃபிஷ் டூனா ஃபிஷ் இந்த பூமியில 600 கோடி மனுஷங்க இருக்காங்க அதுல பாதி பேர் தினமும் கடல்ல இருந்து மீனை பிடிச்சி சாப்பிடுறாங்க வேக வச்சு வறுத்தெடுத்து குழம்பு வச்சு மசாலாங்கிறாங்க ஃப்ரைங்கிறாங்க நீனடானா டியூனா ஃபிஷ்ங்கிற காலங்காலமா நீங்க கோடிக்கணக்கான மீனை சாப்பிடுறதுக்காக சாவடிச்சா அது பெரிய மேட்டரே இல்லை எப்பயாவது ஒரு மீன் ஒரு மனுஷனை முழுங்கிட்டு அத பெரிய மேட்டர் ஆக்கிடுவீங்கல்ல ஒரு சின்ன சொரா எவனையாவது பீச்சில் கொஞ்சமா கடிச்சா போதும் உலகத்துல இருக்கிற எல்லா நியூஸ் சேனல்லையும் போட்டுருவீங்க ஜாஸ் 1, 2, 3 உடனே சினிமா எடுத்துருவீங்களே உங்களது மட்டும்தான் உயிரா அதுங்களது இல்லையா மூஞ்சி மோரையும் பாரு லவ் பண்ணலாம்னு வந்து அட்வைஸ் பண்றான் என்ன சாவடிக்கிறதுக்கு நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க அதுக்கு என்ன இன்னொரு ஜென்மம் இருந்தா மனுஷன் மட்டும் பிறக்க மாட்டேன் சாவடிக்கிறானுங்க இதான் என் கடைசி ஜென்மம் மறுபடியும் கிடைக்க மாட்டேன் என் கூட வந்துரு எப்படி வர முடியும் இப்படி டெய்லி கொலை பண்ணுறோட எப்படி வர முடியும் ஏன் மிருக மாதிரி நடந்துக்கிறேன் அப்பப்ப டெரரிஸ்ட் பாம்பு வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஐடென்டிக்காக அப்பப்ப விநாயகர் பால் குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க நானும் இருக்கேன்னு அதே விநாயகர் தினமும் பால குடிச்சா இங்க எவனும் ஊத்த மாட்டான் இந்த ஜனங்களை பயமுறுத்தணும்னா அப்பப்ப மர்டர் பண்ணணும் இல்ல பால் குடிக்கணும் குடிடா நல்லா குடி என்னைய கொன்னுட்டு என் ரத்தத்தை குடிச்சு என்னை விட்டுட்டு போகாத அப்படி விட்டுட்டு போனா இன்னும் டேஞ்சர் ஆயிடுவேன் எப்படியோ போ எப்படியோ கிட்ட நாசமா போ நீயும் உங்க அப்பனும் சேர்ந்து என்ன டார்ச்சர் பண்றீங்க மூஞ்சி மோரையும் பாரு பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ணணும் சூர்யா எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் ஆபீஸ் இப்ப இந்த மும்பையில இருக்கு இதோட பிரான்சஸ் ஆல் ஓவர் இந்தியால இருக்கணும் சிட்டி டவுன் மெயின் ஏரியான்னு ஒன்னு விடாம இந்தியால எல்லா இடத்துலயும் நம்ம ஆபீஸ் இருக்கணும் அந்த பிரான்ச்ல வேலை செய்யறதுக்கு ஸ்டாஃப் 50 பேர் எனக்கு வேணும் அந்த ஸ்டாஃப் யாருன்னா லோக்கல் ரவுடிஸ்
இந்த ரவுடிங்க எல்லாம் அரசியல்வாதிங்க கிட்ட அடிமையா கிடப்பானுங்க. எவனும் அவங்களுக்கு மாச சம்பளம் கொடுக்க மாட்டான். ஆனா நாம அவங்களுக்கு ஃபிக்ஸ்ட் சாலரி கொடுப்போம். 50 லோக்கியோ? ஜஸ்ட் இமேஜின். 50 பேர் ஒண்ணா நடந்து வந்தா எப்படி இருக்கும்? அதே 50 பேர் கையில துப்பாக்கியோட ஒண்ணா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஒரு சிட்டிய கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு 50 பேர் போதும். ஊர்ல நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனையில இருந்து நாட்டுல நடக்கிற பெரிய பெரிய பிரச்சனை வரைக்கும் எல்லா செட்டில்மெண்ட்டும் நம்ம ஆபீஸ்ல தான் நடக்கணும். அவங்க எல்லாருக்கும் சாலரி எப்படி தருவே? பணம் எங்க இருக்கு? அவங்க சாலரி அவங்களே சம்பாதிச்சுக்குவாங்க. செட்டில்மெண்ட் பண்ற ஒவ்வொருத்தனும் அது சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் அதுல வர்ற பணத்துல 2% சூர்யா எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸுக்கு கொடுக்கணும். லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு அதுல இருந்து 2000 ரூபாய் கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை. அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் இருக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் நாம பாத்துக்குவோம். சின்னவங்க ஓகே, பெரிய ஆளுங்க கொடுப்பாங்களா? கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு இது பிசினஸ் ப்ரொபோசல் இல்ல. இட்ஸ் அன் ஆர்டர். பிசினஸ் பண்ற ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஆபீஸ் இருக்கும். அந்த ஆபீஸ்ல டேபிள் இருக்கும். அந்த டேபிள்ல நம்ம கன்னை வைக்கணும். இந்தியால இருக்கிற ஒவ்வொரு ஆபீஸ் டேபிள்லயும் நம்ம கன்ஸ் இருக்கணும். Guns don't need agreements. Guns don't need agreements. கட்டியே திரணும். எவன் எந்த கான்ட்ராக்ட் எடுத்தாலும் எந்த ஃபண்ட் ரிலீஸ் ஆனாலும் நமக்கு 2% கட்டியே திரணும். சர்வீஸ் டாக்ஸ், சேல்ஸ் டாக்ஸ், இன்கம் டாக்ஸ் மாதிரி இந்த சூர்யா டாக்ஸும் ஜனங்களுக்கு பழக்கமாயிடணும். I want all the gangsters and rowdies under one roof. எவனுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம கிட்ட தான் வரணும். அவன் கஷ்டத்தை நாம தான் தீக்கணும். பப்ளிக் கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்கு. இந்தியால இருக்கிற அரசியல்வாதி பணக்காரங்க எல்லாருக்குள்ளயும் ஒரு பயம் வரணும். அந்த பயத்தோட பேரு சூர்யா பாய். சூர்யா பாய், சூர்யா பாய், சூர்யா பாய். நான் இல்ல, இட்ஸ் அ பிராண்ட். சல் சாதாரணமான ஆள் இல்ல, ஆனா கிரிமினலும் இல்ல. பட் இஸ் கிரிமினல் மைண்டட். அவன் பண்ற கிரைம்ஸ் எல்லாத்தையுமே பக்கவா பிளான் பண்றான். உலகத்தையே ஆட்டி படிக்கணும், தான் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கணும் நினைக்கிறவன் தான் இப்படி பண்ண முடியும். எதுக்கு இதெல்லாம் பண்றான்? யார் இவன்? எங்க இருந்து வந்தான்? I bloody want him. ஹலோ, எங்க இருக்க? உனக்கு எதுக்கு? நான் டாக்ஸிக்காக வெயிட் பண்றேன். அப்ப நான் கொடுத்த கார் யூஸ் பண்ணல. அது ஆயிஷா யூஸ் பண்றா. சரி, என் ரிக்குயர்மெண்ட் சொல்றேன், நல்லா கேளு. உன்னை உடனே பார்க்கணும் போல இருக்கு. உன் கூட சண்டை போடணும் போல இருக்கு. நீ டக்குன்னு கிளம்பி வா. வந்து பார்த்துட்டு நல்லா திட்டிட்டு போ. ஏய், அதெல்லாம் முடியாது. என் ரேஞ்ச் என்னன்னு உனக்கு தெரியல. நான் நினைச்சா நீ ஏற டாக்ஸி டிரைவரை வச்சு உன்னை கிட்னாப் பண்ண முடியும். முடிஞ்சா பண்ணிக்கோ. டாக்ஸி.
भैया। हाय मैम, किधर जाना है मैम? यहाँ से जुहू तक। जुहू? एक्सक्यूज मी। தெரியும் ஒன்னும் பயப்படாதீங்க சார், வாங்க. அருண் கோகலி கிடைச்சிட்டான் சார். ரெண்டு நாள்ல எல்லாரும் பேரும் வெளில வந்துடும். லிஸ்ட்ல முதல் பேர் உங்கள்தான் தான் இருக்கும்னு எல்லாரும் வெளில பேசிக்கிறாங்க. நீங்க என்ன செய்ய போறீங்க? அருண் கோகலேவை பிடிச்சு கொடுத்தது சூர்யா தான். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங் சார், உங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி என்னதான் சார் பக? அவன்
யாருன்னு எனக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் அவனை பார்த்தது கூட இல்லை. உங்களுக்கு தெரியும் சார், யூ நோ ஹிம், ஹி வாஸ் பார்ன் இன் சிகாகோ, இஸ் அன் அமெரிக்கன் சிட்டிசன். ஞாபகம் இல்லையா சார்? இல்லையே. 18 வருஷத்துக்கு முன்னாடி ஆந்திராவில் நீங்கள் ஒரு மீட்டிங்கில் பேசிட்டு இருக்கும்போது ஒரு 14 வயசு பையன் உங்களை கத்தியால் குத்துறான். மறந்து போயிட்டீங்களா? நீங்க சாவலன்னு தெரிஞ்சதும் கோவத்தை அடக்க முடியாம துப்பாக்கி எடுத்து சுட்டானே அதே சூர்யா தான். அவ சாதாரண ஆள் கிடையாது. அவசரப்பட்டு விட்டுடாத, எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் மும்பையை விலைக்கு வாங்கிடுவான் பாரு. அவங்கிட்ட எல்லாம் இருக்குன்னு நீ எதிர்பார்த்த, ஒன்னும் இல்லைனாலும் பரவாயில்லன்னு நான் லவ் பண்ணேன். ஆனா அவன் ஏமாத்திட்டான். No, he's in love with you. ஒரு நல்ல ரிலேஷனை நீயா கேட்டுக்காத. அவன் இருக்கிற பிஸியில இரிட்டேட் ஆகி உன்னை விட்டாலும் விட்டுருவான். Listen to me. அவன் வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நல்லா திங்க் பண்ணி தான் வைக்கிறான். You wait and watch. He's going to be big someday. Good evening, ladies and gentlemen. It's a great honor for me to be here today at the opening ceremony of a business bank. Let me first extend a warm welcome to all of you. Thank you so much for being here. அனைவருக்கும் வணக்கம். நம் தேசத்தை முன்னேற்றிச் செல்லவும் இளைஞர்களை வழி நடத்தி செல்லவும் இந்த சூர்யா ஒரு பேங்கை உருவாக்கி இருக்கிறார். நான் சொல்கிறேன், சூர்யாவை போன்ற இளைஞர்கள் பாலிடிக்ஸுக்கு வர வேண்டும். அப்பொழுதே நமது தேசம் முன்னேறும், இந்தியா மிகப்பெரிய வல்லரசு ஆகும் என்பதை நான் நம்புகிறேன். ஒரு காலத்துல பேங்கை கொள்ளடிச்சவன் இன்னைக்கு ஒரு பேங்கை திறக்கிறான். அந்த விழாவுக்கு நான் சீஃப் கெஸ்ட். பிளாக் மணியை ஒயிட் ஆக்கிறதுக்கு தானே இது? ஆமா சார், இந்தியாவோட சுவிஸ் பேங்க் சார் இது. ஒயிட் மணியோட பிளாக் மணியையும் பதுக்கிக்கலாம். நிறைய பேருக்கு பணத்தை எங்க பதுக்கிறதுன்னு தெரியல சார், அதுக்கு தான் இந்த பேங்க். அது மட்டும் இல்ல, மிஸ்டர் சூர்யா இன்னைக்கு மும்பை போலீஸ் அசோசியேஷனுக்கு 50 லட்சம் ஃபண்ட் கொடுக்கிறது மிகவும் பெருமையான விஷயம். மும்பை மேயரா ஃபேன்டாஸ்டிக். கொள்ளடிச்ச பணத்தை எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கே தானமா கொடுக்குறீங்க? உங்களது என்னதெல்லாம் இல்லை சார், இந்தியாவில் பணம் இருக்கு, எவனுக்கு திறமை இருக்கோ அவன் எடுத்துக்கிறான். நல்லதுக்கு இது காலம் இல்லை சார், நல்லவங்களை கடவுள் சீக்கிரம் கூட்டிகிட்டு போயிடுவார்னு சொல்லுவாங்க. கூட்டிகிட்டு போகிறதுலாம் இல்லை, இங்கே இருக்கிற கெட்டவனுங்களாம் சேர்ந்து அவங்கள மேலே அனுப்பிடுறாங்க. நீங்கள் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் தான் சார், ஆனால் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எத்தனை பேர் உங்களை கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க தெரியுமா? பப்ளிக்குக்கு கூட சார் ஆஃபீஸர் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் பிடிக்காது, லூஸாக இருந்தால் தான் பிடிக்கும். டு பீ ஃப்ரேங்க் வித் யூ சூர்யா, நீ எனக்கு பக்கத்தில் இருக்கும்போதெல்லாம் என் கோவம்லாம் தெரிஞ்சிருது. சில நேரத்தில் யோசிச்சு பார்ப்பேன், ஒன்று மாதிரி ஒரு ஆள் என் டிபார்ட்மெண்ட்டில் இல்லையேன்னு. உனக்குள்ள இருக்கிற வெறி வேற எவங்கிட்டையும் பார்க்கல. பட் யூ ஆர் ஆன் த ராங் ட்ராக். நோ சார், ஐ எம் இன் த ரைட் ட்ராக். சார் நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்களோ இல்லையோ, லாஸ்ட் 3 மந்த்ஸாக இந்தியாவில் மர்டர்ஸ் குறைஞ்சி போச்சு, கிட்னாப்பும் குறைஞ்சி போச்சு, கிரைம் ரேட் மொத்தமாக விழுந்துருச்சு சார். வேணும்னா ரெக்கார்ட்ஸ் செக் பண்ணி பாருங்கள் சார். பசி எடுத்தால் தான் எவனாக இருந்தாலும் தப்பு பண்ணுவான். கிரிமினல்ஸ்க்கெல்லாம் சேலரி கொடுத்து நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் கூட எல்லாருக்கும் சேலரி ஏற்ற சொல்லுங்கள், யாருக்கும் பத்தலை. உங்கள் சேலரி உங்களுக்கு பத்துதா சார்? நாட்டுக்காக உண்மையாக உழைக்கிற போலீஸுக்கு சம்பளம் பத்தலை, நாட்டை கொள்ளையடிக்கிற என்ன மாதிரி ஆளுங்க கிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்குது.
கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க சார். இருக்கிறவங்க கிட்ட அடிச்சு இல்லாதவங்களுக்கு கொடுத்துடலாம். பட் ஒன் திங் சார், ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் மணி, ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் பவர். சூர்யா பாய், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ எங்கள் லாலுவை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நீ டெல்லிக்கு எப்போ வந்தாலும் என்னை வந்து பாரு. டெல்லியில் என்ன வேணுன்னாலும் என்னை கேளு. உன் டெல்லிக்கு என்ன வேணும்? யா, உனக்கு டெல்லி வேணுமா வேணாமா? டெல்லி கோட்டையில உட்காரணும்னு ஆசை இருக்கா இல்லையா? ஆசைதான். உன்னால என்ன பண்ண முடியும்? நடக்க போற எலெக்ஷன்ல உங்க பார்ட்டி தான் ஜெயிக்கணும். நீங்க தான் ரூல் பண்ணணும். எலெக்ஷனுக்காக செலவு நான் பாத்துக்கிறேன். எவ்வளவு செலவு பண்ணுவோம்? நீ இந்தியால எம்பியா போட்டியிடுற எந்த கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, பாக்கெட்ல இருந்து ஒரு பைசா எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. மொத்தம் நானே கொடுக்க. அது இருக்கட்டும். இந்தியாவில மொத்தம் எத்தனை சீட் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஒரு சீட்டுக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா? ஆவரேஜா ஒரு சீட்டுக்கு 20 கோடி செலவு பண்ணா கூட 10,000 கோடி வருது. அரசியல் தெரியாம பேசிட்டு இருக்க. தேவையில்லாத ஐடியாலாம் எதுக்குடா கொடுக்கற? லாஸ்ட் டைம் ஹைதராபாத்ல மட்டும் 60 கோடி செலவாச்சு. ஜெய்ப்பூர் 25, ஜெய்சால்மீர் 35, ஜபல்பூர், கான்பூர், கல்கட்டா, பெங்களூர், சென்னை, ராஜ்கோட், பனாஜி, நாசிக், மேங்களூர், கொச்சி, கொல்லம், மதுரை, இப்படி தாலியா இருக்கிற சென்டர்ஸ் நிறைய இருக்கு. எல்லாம் சண்டிகர் சத்தீஸ்கர் கணக்க சொல்ற. போன தடவை மதுரைக்கு மட்டுமே 250 கோடி காலியா இருக்கு. எல்லா நேரத்திலயும் ஓட்டு 500க்கு கிடைக்காது. ஒரு சில நேரத்துல 5,000 கூட கொடுக்க வேண்டியிருக்கும். உயிர் போனாலும் பரவாயில்ல, சீட்டு வாங்க வேண்டிய சென்டர்ஸ்ல இருக்கும். அங்க எவ்வளவு செலவாகணும் எவனுக்கும் தெரியாது. சார், கட்சி சார்பா நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க சார்? அவங்க சொந்த பணத்தை எவ்வளவு செலவு பண்றாங்க தெரியுமா சார்? எலெக்ஷனுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கட்சியை வளர்க்கறதுக்கு அவமா வீடு வாசல் வித்துட்டு இருக்கான் சார். லாஸ்ட் டைம் எலெக்ஷனுக்கு 25,000 கோடி செலவாயிருக்கு. விலைவாசியெல்லாம் ஏறி இருக்கிறதுனால இன்னொரு 10 எக்ஸ்ட்ரா போட்டுக்கோ. இந்த தடவை எலெக்ஷனுக்கு 35,000 கோடி ஆகும். மொத்த பணத்தை நானே தரேன். உங்க இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு எலெக்ஷன் டைம்ல எனக்கு 15 ஹெலிகாப்டர்ஸ் கொடுங்க. ஹெலிகாப்டர்லாம் எதுக்கு? பணத்தை அனுப்புறதுக்கு. சொட்ட மண்டையா. உங்க ஹை கமாண்ட் கிட்ட பேசுங்க. உங்க சாருக்கு இந்த சூர்யாவை பத்தி சொல்லுங்க. சார், எனக்கு டெல்லியில இருந்து எதுவும் வேணாம் சார். நானே உங்களுக்கு டெல்லியை கொடுக்கறேன். ஸ்ரீராமன் போல குணமுள்ளவன், சம்சாரி ஏக பத்னி விரதன், போ வெளியே போயா. கசக்கின பூவை கிள்ளிறவன், சேல மேல கை போட்டு கொடு என்று தலையாட்டி கேட்கும் குறும்பு கிருஷ்ணனா நீவாயா. மணிசாரு கட்டுன்னு பூஜை செய்யு கூச்சல் போடுறவன் வேணாமே.
பிகினி போட்டு பீச்ல விளையாட சொல்ல வேணும்டா. சோரசை குழம்பவே சொல்ல கூடாது, பப்புல குடும்பம் நடத்த வேணுமே. நடுநிற்கிற பொட்டு வை முன்வாசல் கோலம் வை, என் ஆர்டர் போட்டு வேலை போடும் ஞான பழமா சாரி ஒழிப்போ. நாட்டுக்கோழி காலு என் காலு தொட்டு ருசிக்கிறவன் தான் வேணும். ஆபீஸில் ஓடி பண்ண கூடாது, என் வீட்டுல ஓவர் டைம் பண்ணிடும் ஆள் வேணும். கமிஷனரும் போய் சேர்ந்துட்டானுங்க. எலெக்ஷனுக்கு முன்னால் அந்த சூர்யாவையும் தூக்கிட்டா நிம்மதியா நான் பிரதமர் பதவி ஏத்துக்குவேன். காரைக்குடியில் பிறந்த ஜெயதேவ் பாரத நாட்டின் 14வது பிரதம மந்திரி, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. நானும் உன்ன மாதிரி தான் அழுதேன். 14 வயசுல நான் இதை விட அதிகமா அழுதிருக்கேன். அப்பா அம்மா அமெரிக்கால இருந்தாங்க, நான் அங்கே தான் பிறந்தேன். எங்க அப்பா அங்க பெரிய பிசினஸ் மேன். பிசினஸ்ல சம்பாதிச்ச பணத்தை எடுத்துக்கிட்டு தன் பிறந்த ஊருக்கு ஏதாவது செய்யணும்னு வந்தார். அங்க ஒரு லோக்கல் லீடரை சந்திச்சாரு, அவன் பேரு ஜெயதேவ். ட்ரஸ்ட் ஓபன் பண்ணலான்னு எங்க அம்மா அப்பாவை நம்ப வச்சு பணத்தை ஏமாத்தி மனசாட்சி இல்லாம கொண்டுட்டான். ஈவரகம் இல்லாம கழுத்தறுத்து கொண்டுட்டாங்க. அம்மா அப்பாவை கொலை பண்ணிட்டாங்க சார். எங்க அம்மா அப்பாவை கொண்டுட்டாங்க சார். சும்மா கிளம்பி வந்துடுறேனுங்க.
இதுக்காகவா எங்க அம்மா அப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்கன்னு தோணுச்சு. ஒரே செகண்ட்ல ஆனது ஆயிட்டு சித்ரா. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்ல, ரோட்ல போய் தூங்கினா நான் எவ்வளவு கேவலமா அடிச்சு துரத்துவானுங்க. வெறுப்பாயிடுச்சு. இந்த மனுஷங்க மேல, இந்த சமூகத்து மேல, இந்த நாட்டு மேல தனியாளாயிட்ட. 100 கோடி பேர் ஒரு பக்கம், நான் ஒருத்த மட்டும் ஒரு பக்கம். அந்த 100 கோடி பேரோட விளையாடணும்னு நினைச்சேன். அதனாலதான் நான் மனுஷங்களை தெரிஞ்சுக்கிட்டேன், சுயநலம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இங்க நோ மோரல்ஸ், நோ ரூல்ஸ். எவனாவது நம்மள போடணும்னு நினைச்சா நாம அவனை போட்டுனோம். அநியாயம் பண்ணணும்னு நினைச்சா அவனை அழிச்சிடணும். கண்ணுக்கு தெரிஞ்சான்னா அந்த கடவுளை கூட போட்டு தள்ளிடுவேன். யா லாலு சார், உங்க கேண்டிடேட் செலக்ஷன் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ராய்பூர் பெனர்ஜி வேஸ்ட்ஃபெலோ. சிதம்பரம் அன்பு எதுக்கும் லைக் இல்ல. நோட் பண்ணு, நோட் பண்ணு, நோட் பண்ணு, நோட் பண்ணு. படன்பூர், போக்காரோ, ராஞ்சி, பாட்னா, உடுப்பி, தேனி, இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாரையும் மாத்தணும். நல்ல ஆளா பார்த்து நிக்கவை. கேரக்டர் சரியில்லாத ஆளை நம்பி இவ்வளவு பணத்தை எப்படி செலவு பண்றது? வந்து சேர்ந்து கணக்கு பாரு. ஒவ்வொரு செட்டில்மெண்ட்லயும் 100 கோடி வரணும். ஒரே வாரத்துல இந்தியால 100 செட்டில்மெண்ட் நடக்கணும். பெண்டிங்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம் வெளியில எடுங்க. அவங்களா கான்டாக்ட் பண்ணலனா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கலெக்ட் பண்ணுங்க. நமக்கு அதிகம் வேண்டாம். 35,000 கோடி இருந்தா போதும். பெரம்பூர்ல நிக்கிற ஆப்போனன் கேண்டிடேட் பஹோத் பவர்ஃபுல். சூர்யா கிட்ட பேசு. அவன் எலெக்ஷன்ல நிக்க கூடாது. அரசியல்வாதிக்கு கீப் இருந்தா அவன் எலெக்ஷன்ல நிக்க வாய்ப்பு கிடைக்காது. அந்த ஜெயதேவுக்கு செகண்ட் செட்டப் இருக்கு. அவளுக்கு ஒரு பையனா இருக்கான். தெரியுமா? அந்த பொம்பளை கிட்ட பேசு. ஜெயதேவோட பாதி சொத்தை வாங்கி தரேன்னு சொல்லு. பையனுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அதை மீடியா முன்னாடி வை. ஆமாங்க, ஜெயதேவ் தான் என்னோட ஹஸ்பண்ட். 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. 3 வயசுல குழந்தையும் இருக்கு. இதான் டிஎன்ஏ சர்டிபிகேட். உண்மையை உடைத்த டிஎன்ஏ டெஸ்ட். தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை இழந்த காரைக்குடி ஜெயதேவ். இன்னும் ஒரு வாரத்துல எலெக்ஷன் வருது சார். இது வரைக்கும் 120 கோடி செலவு பண்ணிருக்கேன். திடீர்னு என்ன தூக்கம், என்ன நியாயம்? தூக்காம என்ன பண்ண சொல்றேன்? உன்னால கட்சியோட மானம் போயிடு போல இருக்க. ஊழலில் ஊறி போன அரசாங்கம் அது. செகண்ட் செட்டப் வைத்து கூத்தடிக்கும் அரசாங்கம் அது. அரே ஏ லோக் அப்னே தேஷ் கோ கியா சீத்னா சலாயேங்கே. ஒரு ஜெயதேவுக்கு மட்டும் இல்ல, அந்த பார்ட்டியில இருக்கிற ஒவ்வொரு லீடருக்கும் இல்லீகல் பொண்டாட்டி, இல்லீகல் பசங்க இருக்காங்க. ஜனங்களுக்கு என்ன இது? என்ன இது? தேஷ் கோ படா கர்றீங்க, ஃபேமிலி கோ படா கர்றீங்க. ये मेरा अड्डा है तो हजार साल है. மீடியாவை பணத்தால் அடிங்க. மொத்தம் 75 சேனல்ஸ் இருக்கு. நியூஸ் ரிப்போர்ட்டர்ல இருந்து நியூஸ் ரீடர் வரைக்கும் எல்லாருக்கும் கார் கிஃப்டா கொடுத்துருங்க. எல்லா சேனல்ஸ்லயும், எல்லா நியூஸ் பேப்பர்லயும் நம்மள பத்தி நியூஸ் பாசிட்டிவா வரணும். கடந்த ஆட்சியால் ஏமாற்றம் அடைந்த மக்கள் கோவிந்த் பட்டேல் கட்சிக்கு சாதகமாக உள்ளனர். எக்ஸிட் போல் சர்வே கூட நமக்கு தான் ஃபேவரா இருக்கணும். சர்வே கே ஹிசாப் சே ஏ பார்ட்டி கோ ஹசி பிரதீக்ஷா மத்தார் ஹுயே ஹை. எனக்கு எந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வேணும்னா நம்ம கட்சி பவர் என்னன்னு எல்லாருக்குமே தெரியணும். வெற்றி நமக்கு தான். நாம தான் ஜெயிக்க போறோம். ஏய், 5 நாளைக்கு முன்னால கொடுத்தா குடிச்சிட்டு மறந்துடுவானுங்க. முன்னாடி நாள் ராத்திரி தான் கொடுக்கணும். அதுக்கு ஒரு நாள் முன்னாடி நம்ம பணத்தை வெளியே எடுத்தா போதும். எல்லாரும் சொல்லுவாங்க, பணம் நிரந்தரம் கிடையாது, மனுஷங்க தான் நிரந்தரம்னு. இங்க மனுஷங்க தான் செத்து போறாங்களே தவிர கரன்சிக்கு சாவே இல்ல. ஒண்ணு பண்ணுங்க, இந்த மனுஷங்க போய் சேர்றதுக்குள்ள பணத்தை கொண்டு போய் சேர்த்துருங்க.
வேலை பாத்துக்கிறவை. நசீர் ஜிபாய் புவனகிரியில கள்ள ஓட்டு போறாங்களா, நம்ம ஆளுங்களை பாத்துக்க சொல்லு. சகேல் நசீர் பாய் பாய் எலெக்ஷன் ஜாக்கிரதையா பாத்துங்க, நான் வந்துடுறேன். பாய் நாங்களும் எவனையும் பின்னால வர வேண்டாம். இது எடுத்துட்டு வரல வந்தா உன்கிட்ட இருக்கும்ல, அது போதும் எனக்கு. அச்சா என்னடா கனவெல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டியடா, இத்தனை வருஷம் ஆயும் வெறி அடங்கலல்ல. பிரதம மந்திரி ஆக வேண்டியவன் எனக்கு அரசியல் வாழ்க்கையே இல்லாம பண்ணிட்டு ஏண்டா அவ்வளவு பகை மேல உனக்கு? உன் மேல உள்ள பகையை தீர்த்துக்க நான் வரல. உன்னை மாதிரி நிறைய பேர் என் வாழ்க்கையில இருக்காங்க, ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொருத்த. ஆனா நீ மட்டும்தான் என் லைஃப்ல கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்க. உன்னை போட்டு தள்ளுறது எனக்கு பெரிய மேட்டரே இல்ல. என்னடா செய்வேன், அடிச்சது போதும் சித்ரா. எங்க சித்ரா? இல்லடா கொலை பண்ணிட்டோம். சும்மா ஜோக் அடிச்சு சித்ரா உயிரோட இருக்கா? ஒரு ஜோக் அடிச்சதுக்கு ஆறு பேர் போயிட்டானுங்க. இந்த மாதிரி டைம்ல எல்லாம் ஜோக் அடிக்க கூடாது. சித்ராவை தூக்கிட்டு வந்தா நான் வருவேன் மட்டும்தான் உனக்கு தெரியும், வந்தா என்ன பண்ணுவேன் உனக்கு தெரியாது. ஆமாடா தெரியாது, தெரியாமதான் உனக்கு கூப்பிட்டேன். உன் பவர் நான் பாத்துறேன். இன்னைக்கு வா வா வாடா, உன் ரேஞ்ச் என்னன்னு பாத்துறேன்டா. நீ என்ன புடுங்க முடியும் காட்டுறான், காட்டு காட்டுறா பாக்கலாம் காட்டு. நீயே ஆசைப்பட்டு கேட்கும் போது நான் காட்டாம போக மாட்டேன். இன்னையோட போன் ஹிஸ்டரி முடிய போகுது. இதுக்கப்புறம் பேச நீயும் இருக்க மாட்ட, உன்னை பத்தி பேச எவனும் இருக்க மாட்டான். Thank you.
அந்த பேலன்ஸ் ஃபினிஷ் ஆவறதுக்குள்ள சித்ரா எங்கன்னு சொல்லிடு. நீ சொல்லலன்னா அதுக்கப்புறம் சித்ரா எங்கன்னு கேட்க கூட மாட்டேன். ஆட்டோமேட்டிக்கா அதே ஆர்டர்ல நீயும் போயிடுவ. உயிரோட விட மாட்டேன். என்னடா இப்படி இருக்க? ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல பொழைச்சா போதும் ஆயிடுச்சு. எப்பா நீ என்ன மனுஷனா இல்ல? அவளை விட்டுரு. என்ன என்ன வேணாலும் பண்ண. என்னடா செய்ய சொல்ற? உன்னை போட்டு தடவை தவிர வேற என்ன செய்ய சொல்ற? நீ சாகிறத என் கதால பாக்கணும். கண்ணு எடுத்து அப்படியே கச்ச 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 கச்சன்னு சுட்டு தள்ளணும் போல இருக்கு. இந்த சுடு. நீயா சுடுறியா இல்ல நானே சுட்டுக்குவா? நீ ஷூட் பண்ணிக்கிறியா? ஷூட் பண்ணிக்கோ. ஷூட் 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 ஷூட். எல்லார் கூடவும் பிசினஸ் பண்ணி சக்சஸ் ஆயிருக்கேன். ஆனா உன் விஷயத்துல ஃபெயில் ஆயிட்டேன். ஐ லவ் யூ. இன்னும் நான் ஏமாத்திட்டு இருக்கேன்னு நினைக்காத. சாகும் போது எவனும் போய் சொல்ல மாட்டான். உனக்கு எதுவும் ஆகாது. நீ சாக மாட்ட. புல்லட் இறங்கினது எனக்கா உனக்கா? உனக்கு ஒன்றும் ஆகாது. My love is true. ஒருவேளை நான் போயிட்டா வெல் அண்ட் குட். ஆனாவும் காதல் உண்மையா இருந்து நான் மட்டும் புழைச்சிட்டேன். இந்தியாவே இந்த சூர்யாவும் பாரத தேசத்தின் 14வது பிரதமராக குரு கோவிந்த் பட்டேல் நாளை பதவிப்பிரமாணம் ஏற்க உள்ளார். பதவி பிரமாணம் முடிந்தவுடன் பிரதமர் அவர்கள் மும்பை லீலாவதி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பிரபல தொழிலதிபர் விஜய் சூர்யாவை சந்திப்பதாக கூறியுள்ளார். உங்களுடைய கடின உழைப்பால இன்னைக்கு சூர்யா எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் மற்றும் பிசினஸ் பேங்க முன்னிலைக்கு கொண்டு வந்திருக்கீங்க. இன்னைக்கு பிரதம மந்திரியே உங்களை பார்க்க வர்றாருன்னா அது ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். இன்றைய இளைய தலைமுறைக்கு ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? நீங்க கேக்குறதால சொல்றேன். வாழ்க்கைங்கிறது ஒரு யுத்தம். கடவுள் நம்மளை யுத்த காலத்துல விட்டுருக்கான். பி அலர்ட், ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். லைஃப்னா கண்டிப்பா ஒரு கோல் இருக்கணும். அதுக்காக வெறித்தனமா ஓடணும். படிக்கிறதா இருந்தா வெறியோட படிக்கணும். விளையாட்டா இருந்தாலும் வெறியோட விளையாடணும். லைஃப்ல எந்த எய்மும் இல்லாதவங்க மட்டும் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் செத்து போயிடுங்க. உங்களால எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை.
ஞாபகம் வச்சுக்கோ, உன்னை விட கொம்பன் எவனும் இங்க இல்ல. உனக்கு என்ன தோணுதோ அதை செய். எவன் பேச்சையும் கேட்காத, மனுஷன் பேச்ச கேட்கவே கேட்காத. உன் டார்கெட் 10 miles, நான் எய்ம் ஃபார் த 11th mile. ஒரே அடியில மைண்ட் பிளாக் ஆயிடும். சல் ஞாபகம் வச்சுக்கோ, உன்னை விட கொம்பை எவனா இல்ல. உனக்கு என்ன தோணுதோ அதை செய். எவன் பேச்சையும் கேட்காத, மனுஷன் பேச்ச கேட்கவே கேட்காத. உன் டார்கெட் 10 miles, நான் எய்ம் ஃபார் த 11th mile. ஒரே அடியில மைண்ட் பிளாக் ஆயிடும். சல்